पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वपयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखातमृतद्रवसंयुतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततोजयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमोन्नमः सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशाबदिभ्या निर्मुक्तं नित्यमुक्तं निगम शत सहस्रेण निर्भस्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः ऊरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् हन्त हन्तभाग्यम् ജന അഗ്രേ പശ്യാമി തേജോ നിബിഡതകലയളീലോഭനീയം പീയൂഷപ്പ്ലവിഹം തദനു തേ ദിവ്യകൈശോരവേഷം തരുണ്യരംഭരമ്യം പരമസുഖ രസാസ്വാദരോമാചി താങ്കദ്യൈ വിളസുപനിഷത് സുന്ദരീ മണ്ഡലൈശര നിമിഷം താമതമായിടുത്ത് ക്ഷമിക്കണം അടിയനുടിയ കുറ്റം ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரத்தை மூன்றாவது நாளாக இன்று அனுபவிக்க இருக்கிறோம் முதல் நாள் தேவகி வசுதேவாளுக்கு திருமணமாய் வைகுண்டத்தில் அபயப்பிரதானம் பண்ண பகவான் தேவர்களை ரட்சிப்பேன் பூமி துயரை துடைப்பேன் என்று கௌர்பூத்வா கின்னா பசுரூபம் தரித்த அந்த பூமி தேவியின் துயரை துடைப்பேன் அவர் சங்கல்பம் செய்ய அவரே எப்படி ராமாவதாரத்தில் பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம் அப்பாவை தேர்ந்தெடுத்தார் பெருமாள் தேர்ந்தெடுத்தார் எனக்கு அப்பா தசரதன் இந்த அவதாரத்திலும் அதாவது தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியவல்ல சாமர்த்தியம் படைத்த வசுதேவர் ஆனக துந்துபி அப்படின்னு பேர் அவர் பேர் வசுதேவர் ஆனால் அப்பா அம்மா வச்ச பேர் துந்துபி அது எதுக்கு சுவாமி அப்படிலாம் பேர் வைப்பாள் ஆனக துந்துபி அப்படின்னு பேர் வைப்பாள்னா ஆனகம் துந்துபின்னு ரெண்டு வாத்தியங்கள் அந்த காலத்தில் அஷ்டாதச வாத்திய கோஷம்னு பதினெட்டு வாத்தியங்கள் அப்படின்னு வாத்தியங்கள்னு உண்டு எயிட்டீன் ஆஸ்பீஷியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது சூர்ணி கையில் கூட படிப்போம் வீணா மிருதங்க மத்தக டண்ட டிண்டிம ஜஞ்சரி ஜல்லரி அப்படின்னு பதினெட்டு அஷ்டாதச வாத்திய கோஷ சங்க பணவ சங்கம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒசக்தியான ஒரு மங்கள வாத்தியம் இங்கே பெங்கால் பக்கம் போன இல்லைன்னு வெஸ்ட் பெங்கால் பக்கம் போன இன்றைக்கும் அவள் வந்து ஏதாவது ஒரு ஆராதனை பண்ணணும் பூஜை பண்ணணும்னா சங்கு தான் ஊதுவா இப்போ நம்ம இன்னும் நம்ம ஊரில் என்ன ஆயிடுச்சுன்னா சங்கு ஊதினாலே அது வெதும் அபாரத்தை மாதிரி ஆயிடுச்சு சார் சங்கு ஊதிப்பிட்டார் சார் அது ஒன்றும் இன்னொருத்தர் என்னென்னா அது சொல்கிற விதமே வேறு ஒருத்தர் போயிட்டான்னு சொல் சங்கு அறுத்துவிட்டார் அது என்னவோ அது ஒன்றும் சங்க அறுதிட்டார் இல்லட்டா வந்து ஊதிப்பிட்டார் அதெல்லாம் இல்லை சங்கம்ங்கிறது ஒரு சத்தியான வாத்தியம் பார்த்தசாரத்தை இன்றைக்கும் திருவல்லிக்கேணியிலே சங்கம் தானே பிடிச்சிட்டு இருக்கார் அதனால் அந்த வாத்தியாதிகள்லாம் வரும்போது ஆனகம் துந்துபின்னு ரெண்டு வாத்தியங்கள் கந்தர்வாழ் வாசிப்பாள் கந்தர்வாள் அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கா நீங்கள் வந்து சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரத்தில் பண்ணியிருப்பா சில பேர் வந்து வயலின் பரம்பரை இருக்கும் அந்த மாதிரி அவள்லாம் கந்தர்வாள் அந்த பரம்பரை வசுதேவர் அவ அம்மாக்கு பிறக்கும் போது நான் சொல்றது கிருஷ்ணர் பிறக்கும் போது இல்லை கிருஷ்ணர் வசுதேவர் பிள்ளை வாசுதேவன் பேர் அப்பாவுக்கு வசுதேவர்னு பேர் வசுதேவர் பிறக்கும் போது அவ அப்பா அம்மாவுக்கு பிறக்கும் போது தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் இந்த குழந்தை இப்போ பிறந்திருக்கே பிற்காலத்தில் சர்வலோகேஸ்வரனான கண்ணனுக்கு அப்பாவாக இருக்க போகிறது இந்த குழந்தை அதனால இந்த குழந்தைக்கு நாங்கள் வாத்தியம் வாசிப்போம்னு ஆனகதுந்துபின்னு ரெண்டு வாத்தியங்களை வாசிக்க அந்த வாத்திய கோஷத்தின் போது பிறந்த பிள்ளையானபடியால் ஆனக துந்துபின்னே பேர் வந்துடுச்சு அதனால் காலேஜில் இருக்கும்போது பிலானியில் ஃபஸ்ட் இயரில் ராகிங்னு பண்ணுவோம் அவள் வியாசம் வசிஷ்ட நப்தாரம்னு அது பரம்பரை அவ கஷ்டப்பட்டு மாமியாரே நீங்களும் மருமகள் தான் நான் கஷ்டப்பட்ட பாரு நான் ஒன்றையும் கஷ்டப்பட வைப்பேன் அப்படின்னு முதல் நாள் வந்து ராகிங்கில் பத்து பேரை நிற்க வச்சுருவான் நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்பான் அந்த ப்ரொஃபசர் பேர் செவன் ஓ க்ளாக் ஏன் தெரியுமான்னு கேட்பான் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு ஏதோ பேர் இருக்குது செவன் ஓ கிளாக் நமக்கு என்ன தெரியும் ஏதாவது சொல்லணும் அவன் விடமாட்டான் நம்ம சீனியர்னு பேர் அவர் அதனால் அவருக்கு அபிவாதையை சொல்லிவிட்டு அபிவாதையே ஆங்கீ ரசா அம்பரீஷே அவனாஸ்பத் திரையா இன்ட்ரோ அதுக்கு இன்ட்ரோ செஷன் பேர் இன்ட்ரோ கொடுத்துட்டு சொல்லணும் சுவாமி எதுக்கு அவருக்கு செவன் ஓ கிளாக் ப்ரொஃபஸருக்கு எதுக்கு செவன் ஓ கிளாக் சொன்னேன் அவர் செவன் ஓ கிளாக்கு எழுந்துக்கிறார் அதனால் செவன் ஓ கிளாக் இல்லை இல்லை சொன்னான் அவர் செவன் ஓ கிளாக்கு எழுந்துட்டாலும் அவர் நாள் முழுக்க ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட் அதனால செவன் ஓ கிளாக் ஏதோ ஒரு காரணம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டான் கடைசியில் என்ன பதில்னு கேட்டால் அவர் செவன் பிளேடு மாதிரி அறுப்புறான் அப்படின்னு அவனுடைய தீர்ப்பு அதனால் பாருங்க கிளாக் பிளேடு மாதிரி அறுத்தா அவர் பேர் என்ன ஆயிடுறது செவன் ஆனகது ரெண்டு வாத்தியங்கள் வாசிச்சு அவர் பேர் என்ன ஆனக அதை தான் மாதவ பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகத்தில் ஊத்துக்காடு சுபையர் எடுக்கிறார் ஹரி ஹரி மாத மதுசூதன ஜய ஆன கதும்பதே சந்திரகதாபன அழகாக இருக்கும் மாதவ பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் நம்ம நாட்டில் ஸ்லோகத்துக்கெல்லாம் கொஞ்சமே கிடையாது ஒருத்தர் எடுத்துன்னா இரநூத்தி இருபது முந்நூற்றி நமக்கு தெரியலைங்கிறத வேணா ஒரு விஷயம் வச்சுக்கலாமே இப்படியே குறைச்சலே கிடையாது எதுக்குமே அப்படி சாதிக்கிறார் துந்துபியான வசுதேவருக்கும் கம்சனின் பகினியா இருக்கக்கூடிய தேவகிக்கும் தேர் எடுத்து எடுத்துக்கொண்டு செல்லும் போது அசரீரி வாக்கியம் கேட்டு வெட்ட போயிட்டான் சரி கிருஷ்ணர் எத்தனாவது குழந்தை எட்டாவது எட்டாவது குழந்தையா பெரிய ஆயிடும் ஏழாவது குழந்தை எங்க ஆனா அது தேவகிக்கு ஷிஃப்ட் ஆகிடுது இல்லையா ஃபீட்டஸ் ஷிஃப்ட் ஆகிடுது இல்லையா எட்டாவது கரு பகவான் ஆனா ஏழாவது குழந்தை ஏன்னா ஏழு தான் அபார்ஷன் சொல்லி அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியாச்சே இப்போ இதுல ஒரு பெரிய கேள்வி வரும் எட்டாவது குழந்தை தானே கொன்னதா நம்மளெல்லாம் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் நன்னா கவனிங்க முதல் நாள் சொல்லும்போது போது வாக்கியம் சொல்லிட்டு அஷ்டமோ கர்பம்னு தான் வாக்கியம் எட்டாவது கர்ப்பம் அதிலேயே பாவம் கம்சனுக்கு ஒரு பெரிய மீட்டிங்லாம் போட்டான் இது வந்து எட்டா ஏழாவது அபாஷன் விட்டாலே இது வந்து எட்டா ஏழா கணக்கில் ஏட்டா இப்படிலாம் பெரிய டிசிஷன் பெண்டிங்லலாம் போட்டு வச்சிருந்தா அதுக்குள்ளே பகவான் பிறந்து விட்டார் ஆச்சு இப்போ பெருமாள் பிறந்த உடனே பெற்றோருக்கு ஒரு வரம் கொடுத்தாராம் யுவாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன சாசகிருந்தே அம்மா அப்பாவை பார்த்து குழந்தை சொல்லி தான் பிறந்த குழந்தை இந்த ஜென்மத்தின் முடிவில் உங்களுக்கு மோக்ஷம் உண்டு பாருங்க எவ்வளோ பெரிய பாக்யம் வாளுக்கு பிறந்த குழந்தை சொல்றது உங்களுக்கு மோக்ஷம்னு மோட்சம் அவ்வளவு சர்வ சகஜமாக போயிடுத்து கிருஷ்ணாவதாரத்தை அப்படியே வீசி எரியறார் திருமடலில் சிறிய திருமடல்னு திருமங்கை ஆழ்வார் பிரபந்தம் அதில் ஒரு கட்டு வீச்சி வரா கட்டு அந்த காலத்தில் குறி சொல்கிறவோ கையை பார்த்துட்டு நீ எப்படி இருப்ப ஊருப்பிடிவியா இல்லையா அதெல்லாம் சொல்கிறா பாருங்க அவள் ஊத்தி ஓத்தி பார்த்து சொல்கிறா குழல் கொண்டை கட்டு வீச்சிக் கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல் பிடித்தெரிய வேரா விதிர் விதிரா மெய் சிலிரா கைமோவா பேராயிரமுடையின்றாழ் பேர்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் திருமங்காழ்வார் பாசுரம் அதில் நெல் பிடித்தெரியாங்கிற நெல்லை பிடிச்சி எறியும் போதே அனாயாசமாக எறிகிறாளாம் கிருஷ்ணாவதாரத்தை மோக்ஷத்தை பெருமாள் அனாயாசமாக இருந்தார் அப்பா அம்மா பார்த்து சொன்னார் அப்போதான் அந்த இடத்துல அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி திதியில் அம்பாள் பிறக்கிறா ஜனபசி கிருஷ்ணா அஷ்டம்யாம் தூ பிரிம்யசி அப்போ அந்த குழந்தையை ஒருத்தி மகனாய் பிறந்த குழந்தையை ஓரிரவில் யுனீக் நைட் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் எடுத்து சென்று தூய பெருநீர் யமுனையை கடந்து அதாவது சொல்லும்போது ரொம்ப அழகாக ஆண்டாட் சாதிக்கிறார் மார்கழி திங்கள் சொல்லும்போது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதைங்கிறார் ஏரார்ந்த கண்ணினா என்னென்னா ரொம்ப அழகான கண்ணா அவளுக்கு அந்த கண்ணுலேயே தெரியுமா அவ்வளோ அழகா இருக்கான் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அவளுக்கு பிறந்த இளம் என்கிறார் ஏராருந்த கண்ணியாக இருக்கக்கூடிய யசோதைக்கும் கூர்வேல் கொடுந்தொழில்னா இருக்கக்கூடிய நந்தகோபன் நந்தகோபன் ரொம்ப இன்னசென்ட் வெரி சாஃப்ட் மேன் ஆனால் ஆண்டாள் சொல்லும்போது கூர்வேல் கொடுந்தொழில் கூர்வேல் அப்போ அவர் எங்கேயாவது இப்போ ராமர் யுத்தம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் முருகப்பெருமான் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நந்தகோபால்லாஸ் வார் கேள்விப்பட்டிருக்கோமா அவர் யாருமே சண்டையே போட்டதில்லை அவர் என்ன சுவாமி கூர்வேல் கொடுந்தோழிலாம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற அவர் என்ன பண்ணுவோம் பெரிய வேல் எடுத்து அதுக்கு கூர்மை அப்படின்னு இருக்காங்க இந்த ஆத்தில் பயன்படுத்துகிற கத்திக்கெல்லாம் கூர்மப்படுத்துறதுக்கு ஒத்தவணுவோம் அப்படியே அது சக்கரம் இப்போ யதாயஸ்தம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாத்துவஸ்தபரம் சக்கரம் சக்கர ரூபசிய சக்கரேனான்னு அவர் கால திருவடியை வெப்பர் திருவடி ஸ்பர்ஷத்தால் அந்த சக்கரம் ஓடும் அப்படியே இந்த ஆயுதத்தை வெப்பர் ஆயுதானாம் வஜ்ரம்னு அது சுத்தம் நெருப்பு பொறி சக்கரத்தாழ்வார் மாதிரி நேமிலேருந்து தெரிக்கும் அதை நம்ம கண்கூடாக பார்த்து அனுபவிப்போம் நல்லா கூர்மை பண்ணும்போது அதனால் அப்பேற்பட்ட அந்த சக்கரம் எதுக்கு இது சொல்ல வந்த யதா இஸ்தம் ஜெகச்சக்கரம்னு சொன்னபடியால் அந்த வேலை நன்னா தீட்டு வராம் நந்தகோபன் பக்கத்தில் இருக்கவா கேட்பா எதுக்கு நீ வேலை தீட்டுற இல்லை என் குழந்தைய தொட்டிலில் இட்டுருக்கேன் கிருஷ்ணரை கட்டெரும்பு வந்துருக்கு அவரை கடிக்கிறதுக்கு அந்த கட்டெரும்பு கொல்றதுக்காக வேலை தீட்டின்னு இருக்கேன் நாராம் நம்ம என்ன சொல்லுவோம் கட்டெரும்ப கொள்றதுக்கெல்லாம் வேல் தேவையானு அவருக்கு கொன்னே பழக்கம் இல்லை இல்லையா அதனால் எதால் எதை கொல்லணும்னு தெரியல நம்மக்கிட்ட இப்போ நீ ஏதாவது சலச்சித்திரம் எடுத்தா இவனை பூட்டு போடு இவனை தூக்கு இதெல்லாம் சொல்கிறா அவருக்கு தூக்கவும் தெரியாது போடவும் தெரியாது அதனால் பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார் குழந்தையைத்தான் கட்டெரும்பு கடிக்குமாகில் தந்தையானவர் வேலை தீட்டி கொண்டிருக்கிறார் போலும் அப்போ வாளுக்கு கிருஷ்ணர் பிறந்தார் பிறந்தார்ன்னு அங்கேயே நீங்கள் வந்துவிட்டார் எப்போவுமே இப்போ நம்ம என்ன அனுபவிக்கணுமோ யசோதைக்கு சொந்த பிள்ளைன்னு தான் கிருஷ்ணரை பார்க்கணும் நமக்கு சீக்ரெட் ஏற்கனவே ரிவீல் ஆகிடுத்து சுக்கபிரமம் முன்னாடி சொல்லிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுத்து ஆனால் இப்போ நம்ம யசோதை பக்கத்துலேன்னு பார்க்கணும் அவ பிள்ளை தானே சரி இப்போ எப்படி பாருங்க திருவாடி பூரத்து ஜகத்து உதித்தாள் வாழியே அப்புறம் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த ஏன் சுவாமி அவர் பெற்றெடுத்தாரா பூமியில சொல்லணும் நந்தவனும் பேர்த்தெடுத்த பெண் பிள்ளாய் வாரியம் தானே சொல்லணும் பேர்த்து தானே எடுத்தார் பெண்ணை ஆனா பெத்தெடுத்தேன்னா அவருக்கு பெத்தெடுத்த குழந்தை அதனால யசோதைக்கும் நந்தகோபாலனுக்கும் பிள்ளையாக கண்ணன் பிறக்கச் செய்தே அந்த கண்ணன் ஆனவன் வளர்ந்து கொண்டு வந்தான் அவர் யமுனையை கடந்தார் இல்லையா அப்போ தான் யமுனை ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி போச்சே அது எப்படின்னு பாகவதத்தில் சுக்கபிரமம் என்ன அழகான வார்த்தை பாருங்கோ பயானகாவர்த்த சதாகுலா நதி மார்க்கம் ததவ் சிந்து அன்னைக்கு ராமாவதார காலத்தில் எப்படி சமுத்திரராஜா ராஜா நலசேத்துக்காக வழி கொடுத்தாரோ அவருடைய பத்னி யமுனா அப்படி கொடுத்துட்டான்னா என்ன நமக்கு சம்பிரதாயத்தில் என்னென்னா நதிகள்லாம் பெண்பால் சமுத்திரம் ஆண்பால் எல்லா நதிகளும் போய் சமுத்திரத்தில் போய் சேரும்னா அவர் ஆத்துக்காரர் இவ ஆத்துக்காரி அதனால் தான் ஸ்ரீரங்கத்தை பற்றி பராசர பட்டர் எடுக்கிறார் என்னென்னா ஸ்ரீரங்கத்தில் காவேரி வரணும் காவேரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறா குட்டகாச்சலம் குட்டக்காச்சலம்னா என்ன கூர்பு நாராயணியத்தில் பட்டதிரியல் எடுக்கிறார் குட்டக்காச்சலம்னு பேர் ஏன் அப்படிலாம் வந்துல என்ன கேட்காதீங்க குட்டக்காச்சலம்னு பேர் பட்டதிரியில் எடுக்கிறார் குட்டக்காச்சலம் தலக்காவேரியிலேனு ஆரம்பிக்கிறது ரொம்ப சின்ன இடத்துலேருந்து தான் காவேரி ஆரம்பிக்கும் அப்படி பிரவாகமாக வந்து வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் தாண்டி மைசூர் தாண்டி கொள்ளைகால் தாண்டி சிவன சமுத்திரம் தாண்டி ஒக்கானேக்கள் கிட்ட ஒரு குதி ஏன் சுவாமி தான் குதிக்கணும் இந்த மேரத்தான்லாம் ஒலிம்பிக்ஸில் ஓடும்போது இப்படி வருவா அவளுக்கு ஒரு சங்கிலி வளையம் மாதிரி இருக்கும் அதை போட்டு குதிக்கணும் ஏன் காவேரி குதிக்கிறான்னு கேட்டால் காவேரி தாய் சமுத்திரம் தந்தை சமுத்திர பெத்தெடுத்த பெண் லக்ஷ்மி லக்ஷ்மின் க்ஷீர சமுத்திர ராஜ தனையாம் அதனால் இவளுக்கும் அவருக்கும் பிறந்த பெண் ரங்கநாயகியான மகாலட்சுமி பெண்ணை இப்போ எங்கே கொடுத்துருக்கா ஸ்ரீரங்கத்தில் மாப்பிள்ளையான ரங்கநாதர்கிட்ட கொடுத்துருக்கா அவ்வாத்துக்கு போகணும் போகும்போது சந்தோஷம் பல பேர் சொந்த ஊருக்கு போகிறோன்னா அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த கிட்ட போய் நின்றுடுவா அது நிற்கும் ஆனால் என்னன்னா என்னென்ன கிட்ட போய் நின்றா சீக்கிரம் போய் ஒரு இது அதனால் கிட்ட போய் நிற்பா அந்த மாதிரி ஓடி வராளாம் சிவன சமுத்திரம் ஒக்கானைக்கள் கிட்ட ஒரு குதி குதிக்கிறாள் குதிச்சுட்டு வரா வர வழியில் என்னாரு சந்தன மரம் ரெண்டு பக்கம் இருக்குது இல்லையா அவள் ஓடுற ஓட்டத்தில் அது ரெண்டும் பிளந்து கொண்டு கீழே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒராசி சந்தனை அந்த சந்தனை சர்ச்சித்தேன் அந்த சந்தன பொடியோட கலந்து வராளாம் முத்து மாணிக்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் பச்சை பவழம் முத்து இதெல்லாம் போட்டு கலந்து வருதான் ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வராளாம் மாப்பிள்ளையோ தன் பிள்ளை மாதிரி பெண்ணோ ஸ்ரீ மகாலக்ஷ்மி அவள் ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது ரெண்டாக பிரிஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறதா பட்டர் எடுக்கிறார் துக்தாபிர் ஜனகோ ஜனநியஹமி ஸ்ரீரேவ புத்திரீவர ஸ்ரீரங்கேஸ்வரம் ஏததர்ஹமிஹ கிம் குருவாமி இதீவா குலா சஞ்சச்சாமர சந்திர சந்தன மகா மாணிக்க முக்தோத்கரான் காவேரி லஹரி கரைர் விதததி தேவசகை வீயா அப்படின்னு ரங்கராஜஸ்தவத்தில் எடுக்கிறார் அப்பேற்பட்ட காவேரி அன்னைக்கு கட்டி இன்னைக்கு ராமருக்கு வழி கொடுத்தது சமுத்திரம் இன்னைக்கு கிருஷ்ணர் போவதற்காக வழி கொடுத்தது தூய பெருநீர் யமுனை ஹோலி யமுனா இன்னும் அழகு பாருங்க யமுனாவுக்கு இன்னொரு பேர் உண்டு என்ன ரொம்ப கேள்வி வேண்டாம் சுவாமி காளிந்தி காளிந்தின்னு பேர் யமுனாக்கு கருப்பு நதின்னு பேரு உடனே அந்த காலத்தை கேட்டா நதி எப்படி கருப்பாச்சு இப்போ வேணாம் சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எஃப்ளுவன்ஸை போட்டுடுறா கருப்பாயிடுறது அப்போ எப்படியாச்சு அதுக்கு சொல்ற கிருஷ்ணர் போய் தினம் பல்லு தேப்பரான் யமுனையை பார்த்துட்டு அவர் கருப்பெல்லாம் யமுனைக்கு இறங்கி எடுத்தோன்னர் காளிந்தி காந்திஹாரின்னர் அப்பேற்பட்ட காளிந்தி யமுனை வழி கொடுக்க அவர்கள் சென்றார்கள் அந்த கண்ணனுக்கு சிறு வயதில் பேரிடும் அந்த சந்தர்ப்பம் வந்தது அதுக்கு அந்த பேரிடும் சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப அழகா கர்காச்சாரியால் சாதிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதை எடுக்கிறார் ஐயம் ஹீ ரோஹிணி புத்ரோ முதல்ல ஒரு குழந்தை இருக்கு ரோஹிணி குழந்தை சுஹ்ருதோ சுக்ருதோ குணி ராம ராமன்னு கூப்பிடுங்கோ ஆனால் பல ஆற்றுல என்ன ஆயிடும்னா ஒரே பேர்ல நாலு பேர் இருப்பான் இப்போ ஸ்ரீதர்னு எடுத்துட்டா ரெண்டு மூணு ஸ்ரீதர் இருப்பா என்ன விடுவா அவன் ஸ்ரீ ஸ்ரீதர் இவன் குட்டி ஸ்ரீதர் இவன் பெரிய ஸ்ரீதர் அப்படின்லாம் பேர் கொடுக்குற மாதிரி ராமன் வச்சுட்டா எந்த ராமன்னு தெரியாது முன்னாடி ஒரு கோவக்காரர் ஒரு ராமர் இருந்தார் யாரவர் பரஷுராமர் இன்னொரு ரொம்ப சமத்து ராமர் ஒருத்தர் இருந்தார் அது நம்ம ராமர் ராமச்சந்திரர் ராம்நகர் ராமரங்க இருந்தார் அதனால் அவர் ராமர் இவர் இன்னொரு ராமர் அப்போ என்ன ராமர்னு கேள்வி வந்துடும் இப்போ வி ராமன் போட முடியாது வசுதேவனுக்கு பிள்ளை தானே இந்த ராமன் வி ராமன் டி ராமன்லாம் போட முடியாது ஏன்னா வி ராமன்னா உடனே கம்சன் ஏதாவது பண்ணிவிடுவான் அதனால் என்ன பண்ணிட்டார் பலராமன் போட்டுவிட்டார்

நந்தகோபாலனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது நம்ம கேசவர் அதனால் என்ன பண்ணிவிட்டார் இவர் ஸ்லோகம் சாதிக்கிறது ஏதோ ரொம்ப அப்படின்னு விட்டார் அது கர்காச்சாரியை அழகாக மறைச்சு விட்டார் அந்த காலத்தில் பிராச்சீனமாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் ப்ராக்ருதம் பேசுவாள் ப்ராகிருதம்ங்கிறது சம்ஸ்கிருதம் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் மலையாள வாடகை அடிக்கும் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ப்ராக்கிருதம்னா எப்படி இருக்கும்னு அம்ம குருணமச்சு படிவாய பரமட்டோ வாரேசிய பண்டித அத்தனமம்மானம் இதுதான் பிராகிருதம் இது கேட்கும்போது உங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஜட கிரண சகல தர அந்த மாதிரி இல்லை இந்த வாய் குழவி குழவி வருது பாருங்க இதுதான் பேசுவார் அவர் சம்ஸ்கிருதம் தெரியல ஆனால் பட்டத்திரியில் இது என்ன அழகாக எடுக்கிறார் பாருங்க அவர் சாதிக்கிறார் கிருஷிதா துண்ணியாபியாம் சத்தானந்த ஜகதகர்ஷித்வம் கிருஷ்ணா மதேவிய தனோது இந்த கிருஷ்ண அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா கிருஷ்ணனா கருப்பன் அர்த்தம் ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிருஷ்ணா நகாரம் தாத்துவோட சேர்ந்து தானே பாபங்களை ஒழிப்பவன் அர்த்தம் அந்த மாதிரி பேர் வச்சுதான் சொல்றா கர்காச்சாரியால் பேர் வச்சு அந்த சின்ன குழந்தை இருக்கும்போது தான் பூத்தனாங்கிறவோ வந்தா பூத்தனா வந்து அந்த விஷத்தை கவி பாலை கவி அந்த அந்த ஆத்மாவையும் கவி பூத்தனா வதம் நடந்துடுச்சு இதில் ஒரு பெரிய விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இது பகவத்கீதையில பகவான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பக்தி யோகத்தில் ஒசத்தியமான விஷயங்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் கூடியிருக்கக்கூடிய கிளாஸஸ் நிறைய இருக்குது கிளாஸ்னால் புரியறது இல்லையா இப்போ அக்ரிமெண்ட் போட்டேன்னா சில கிளாஸ் போடுவேள் அதில் ஒரு கிளாஸ் என்னென்னா பக்தி யோகத்தில் நீங்கள் எவ்வளவு பெருமாளை நோக்கி பக்தி பண்ணாலும் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும்போது போது அப்போ என்ன நினச்சின்னு இருக்கோ அதுவாக பிறந்துடும் பெருமாளை நினைச்சால்தான் மோக்ஷம் ஏன்னா நீங்கள் பெருமாளை நினைச்சாதான் பெருமாள் மாதிரி ஆவேள் அப்போ சாயுஜ மோக்ஷம் நீங்கள் பெருமாளை தவிர வேறு ஏதாவது நினைச்சா எதை நினைக்கிறோம் அதை ஆயிடுவேள் அப்படிங்கிறார் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார் நீ எதை நினைக்கிறேன் அதுவாகிடுவேன் தான் ஜடபரத சரித்திரம்னு இங்கே பாகவதத்தில் கேள்விப்பட்டு போய் ஜடபரதர் என்ன பண்ணார் பெரிய ஞான யோகி கர்மயோகி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் மான் மான் நினைச்சார் மான் மான் போய்ட்டார் என்ன என்னவா போறப்பார் மானா பிறந்து விட்டார் இது பாருங்க எவ்வளோ ப்ராப்ளம் இப்போ பாருங்க நன்னா இருக்கிற நாள்லயே நம்ம பகவானை நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போது போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதில் ஏறுறதுக்கு ஒரு நாலஞ்சு படி உங்களுக்கு தேவை அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் பெட் ஓங்கி விலகலந்த உத்தமன் அந்த இடத்துல வச்சுருப்பா அதுக்கு ரெண்டு பக்கமும் கேஜ் போட்டிருப்பா நீ எங்கேயும் தப்பிச்சுண்டு போக முடியாது ஒரு பத்து நாள் படுக்க வச்சிருவோம் ஒன்று இல்லை அங்கே போட்டும் அங்கே பக்கத்தில் யந்திராதிகள்லாம் இருக்கும் சுற்றி நாலஞ்சு யந்திரம் இருக்கும் இங்கே அந்த இதுக்கு அது ஓ ஏதாவது எதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அப்பப்போ ஒரு அம்மணியார் வந்து நம்மளை பார்த்துட்டு போவா அங்கே ஒரு சார்ட்டெல்லாம் இருக்கும் அப்பப்போ உங்களுக்கு பட்டன் கொடுத்துருவா எதாவது வேணும்னா நீ கூட்டுக்கலாம் அப்படிங்கிற பட்டன் எல்லாம் கொடுப்பா அங்கே இதெல்லாம் முடிச்சுட்டும் உனக்கு நேரம் இருந்து தானே நீ டிவி பாரு அப்படின்னு ஒரு டிவி வேறு போட்டு வச்சுருவா இதெல்லாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சமயம் மாத்திரை கொடுத்துட்டே இருப்பாள் அப்போ நீங்கள் எங்கே நினைப்பேள் பகவானே வேறு உங்கள் பெருமானம் எப்படிலாம் டஃப்பாக இருக்கும் க்ளாஸ் போட்டு வச்சுருக்கார் இதை ஆ அப்படின்னா எதை நினைச்சோமோ அதுவாக ஆகிடுவோம் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் தத்கிரூ நியாயம்னு பேர் யாரெல்லாம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்காளோ கூட பேனாவும் கொண்டு வந்துருக்காளோ மூணாவது எழுதவும் முடியவும் எழுதிக்கோங்க தற்கூ நியாயம்னு பேர் அதாவது எதுவாக நினைப்போமோ அதுவாகவே ஆகிடுவோம் சரி இப்போ இப்படி யோசித்து பாருங்க பூத்தனா அவகிட்ட பகவான் ஸ்தன்யபானம் பண்ணார் பால் குடிச்சர் இப்போ இதை நம்ம கேட்டுருக்கோம் கிட்ட கிருஷ்ணர் பால் குடிச்சார் கேட்டுட்டு என்ன ஆகணும் நம்மளும் அடுத்த ஜென்மத்தில் இன்னொத்திக்கிட்ட பால் குடிக்க வேண்டிய நெசசிட்டி வரும் இப்போ பால் குடிக்கிறத நினைச்சா நமக்கும் பால் குடிக்கிற ஒரு தற்கருத்து நியாயம் வரணும் இல்லையா அதுல இது மட்டும் எக்ஸெப்ஷனாக கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் பூதனா கிட்ட பால் கேட்டதை எவன நினைச்சுட்டு உயிர் விட்டா இனிமேல் யாருக்கிட்டையும் அவன் பால் குடிக்க வேண்டிய நெசசிட்டியே வராதுங்கிறார் அப்படின்னா மோட்சம் கிடச்சிரும்ங்கிறார் எவ்ரி ரூல் ஹாஸ் அன் எக்ஸப்ஷன் இல்லையா நீங்கள் மேத்ஸில் எடுத்துட்டேன்னா அவங்க பிள்ளைகள்லாம் மேத்ஸ் படிக்கும்போது டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்ன்னு ஒன்று வரும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ்னா சைன் ஜீரோ பை ஜீரோ ஜீரோ பை ஜீரோ இன்டிடமினேட்டுன்னு வரும் அப்போ என்ன சொல்கிறான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு ஒன்று அப்ளை பண்ணுங்கிறான் அதுக்கு தான் எக்ஸப்ஷன்னு பேர் அந்த மாதிரி இந்த ரூலுக்கு எக்ஸெப்ஷன் இதுங்கிறார் பிராணாத் துணர்பவாய் அத்யதாம் ஜனநாம் அப்போ அந்த குழந்தைக்கு தாளாட்டினால் யசோதை கவசமிட்டாள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் அப்புறம் தான் சகடத்து பக்கத்துல வச்சா சகடத்தை வரும்போது அந்த குழந்தை வீல் வீல்னு அழுதுதுன்னு நினைத்து பொதுவா நம்ம சொல்லும்போது வீல் வீல் அழும் ஏன் அழுதுன்னார் அந்த சகடத்துக்கும் வீல் இருக்கு இல்லையா அந்த குழந்தை வாஸ்தவமாக சொல்றது பாரு வீலோட வந்துன்னு இருக்கு வீல் வீல்ன்னு அழுதுன்னு சகடத்தை உதைத்ததாம் அதை எடுக்கிறார் சுகப்பியம் வத்தியஸ்த சக்ராட்ச விபின்ன கூபரம் அப்படின்னு அந்த குழந்தையானது சகடாசுரனை உதைத்ததாம் அழித்ததாம் இப்போ அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு ஏதாவது நேத்து நடந்த சம்பவங்களில் விட்ட பகுதியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கிருஷ்ணாவதாரத்தில் கொடுக்கணும்னு ஆசை ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் அது சமுத்திரத்தில் ஒரு பிந்துவை எடுத்த மாதிரி தான் கிருஷ்ணாவதாரங்கிறது ஒரு சாகரம் அல்ல நாராயணியத்தில் பட்டதிரியில் எடுக்கிறார் நான் பக்கத்தில் நம்ம குருவாயிரை வச்சுட்டு பட்டதிரியில் விட முடியுமோ சுக்கபிரம்மம் இங்கே நங்கிஷாராயணியத்தை உட்காந்துருக்கார் உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது பட்டதிரில் பட்டதிரியில் ஒரு விஷயம் சாதிக்கிறார் நாராயணியத்தில் கோபஸ்திரீகள்லாம் வருவாளாம் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒத்தருக்கு ஒத்தர் பேசிப்பாளாம் டி அவன் ஒன்றை பார்த்தானோ என்ன தாண்டி பார்த்துட்டு இருந்தான் அவள் இன்னொற்றி சொல்லுவலாம் இல்லை இல்லை என்ன தான் பார்த்துட்டு இருந்தா ஏன்னா பிறந்த குழந்தைக்கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்காராலெலாம் படக்கூடிய அவஸ்தை அந்த குழந்த படம் வருங்க இருபது நாள் ஆயிருக்கும் பிறந்து அப்பாவை பாரு அப்படிம்பா அது யாரையோ பார்த்துப்பிடும் அப்பாவுக்கு சாமர்த்தியம் வந்து தானே அது எந்த பக்கம் பார்க்குறதோ அந்த பக்கம் போய் நின்னுணும் அவ்வளோதான் ஒண்ணுமே இல்லை ஆனா பகவான் இல்லையா அந்த சாதிக்கிறார் சாதிக்கல அஹோ குமாரோ மைதத்த திருஷ்டிஹி ஒரு பெண் சொல்கிறா என்ன பார்த்துது ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத் இன்னொத்தி சொல்கிற உன்னை பார்த்துது ஆனால் என்னை பார்த்து சிரிச்சுது அப்படின்னா கிம் கிருதம் வதூபிஹி ஒன்ன வச்சுண்டா பேசாத வார்த்தை என்ன பட் என்னன்னு கேட்குறாள் பட்ட பட்டதிரீள் அதை சொல்லும்போது யசோதா எப்படியெல்லாம் அனுபவிச்சான் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ தான் நம்ம பார்த்தோம் சகடாசுரனை கொன்று சகடம் வந்து பாதி வைகுண்டத்துக்கு போயிடுத்து பாக்கி பாதி கீழே வந்து உழுந்துருத்தும் பாவன் நந்தகோபாலன் என்ன பண்ணார் ஏதாவது வேலைக்காகுமே பல பேர் என்ன பண்ணுவான்னா வஸ்துவை விடவே மாட்டான் இப்போல்லாம் இப்போ எலக்ட்ரானிக் குட்ஸை எப்படி தயாரிக்கிறான் பாருங்க பெரிய அவன் ரெண்டு வருஷத்துக்கு குழைக்கிற மாதிரி தான் அவன் தயாரிக்கிறான் அந்த ரெண்டு வருஷம் அவன் நீங்கள் எப்படி பார்த்துட்டாலும் அதுக்கு அவ்வளோதான் எம் எம் அப்பா போட்டு அது போட்டுற மாதிரி தான் அப்போ அது பல பேர் என்ன பண்ணுவாருனா அதை கூட விட மாட்டான் இன்னொருத்தருங்க நான் போட போடமாட்டேன் ஆத்துலேயே வச்சுருப்பாள் அந்த மாதிரி நந்தகோபாலன்னு அந்த மாதிரி ஒரு கேஸ் அவர் என்ன பண்ணி இந்த சகடம் பாதி பாதிப்படுத்து பாதி பார்ட்ஸ் மிஸ்ஸிங் அதில் இன்ஜின் இல்லை அது இல்லை ஒன்றுமே இல்லை பாதி எங்கேயோ ஒரு கேர் பாதி இது கட கிடக்கு ஒரு ரெண்டு சக்கரத்தில் ஒரு பாதி இருக்குது இதெல்லாம் ஒர்க் ஷாப் எடுத்துன்னு போனார் அந்த ஊரில் வந்து கிருஷ்ணா ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒன்று இடம் இருக்குது அங்கே எடுத்துன்னு போனார் எடுத்துன்னு போயிட்டு ரிப்பேர் பண்ணுனார் அவன் இதை பார்த்துட்டு சொல்லிட்டான் சார் திஸ் இஸ் பியாண்ட் ரிப்பேர்னு விட்டான் பா பாதி மனுஷாலே அப்படி தான் இருப்பாள் அதில் வந்து இந்த சகடமும் அப்படி இருக்குதுன்னு விட்டார் அதனால் இந்த சகடாசுரனை உதைத்த அழித்த இடம் இது அப்புறம் கிருஷ்ணர் நடந்தார் அம்மானு சொன்னார் அப்புறம் நீராடுவதற்காக நேற்று பார்த்தோம் அவ குளிக்க கூப்பிடுறா வாடா குழந்தாய் அமலனந்த விரானேன் நாரணா நீராட வாராய் என் குழந்தாய் வந்து குளிடான்னு சொல்கிறார் அடுத்தது வெண்ண திருடினார் பகவான் அதை பற்றி நேற்று கொஞ்சம் அனுபவித்தோம் நீங்கள் வில்வமங்கலம்னு பேர் அதை சார்ந்தவர் லீலா சுக்கர் அப்படின்னு பேர் அவர் சின்ன வயசுலலாம் ரொம்ப பெரிய வைதுஷ்ய பூர்த்தி ஆனால் அந்த அட்டலசன்ஸ் வரும்போது அவருக்கு அந்த அட்டலசன்ஸில் எப்படி இருக்க முடியுமோ நீங்கள் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேள் அவர் திருமாலையில் ஒரு பாசுரம் சாதிக்கிறார் வேதம் நூறு பிராயம் நூறு வேதம் சொல்லக்கூடிய ஆயுஸு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஹியூமன் பீங்க்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆவரேஜாக அது அது குறையலாம் ஜாஸ்தியாகலாம் பொதுவாக ஜாஸ்தியாக குறைஞ்சிடும் அது நூறு வருஷம் அதனால்தான் ஆசீர்வாதம் பண்ணும்போது சதமானம் பவதி சதா எஃப் குரு ஷெஷ் சத நூறு வருஷமாவது இருந்து நல்லவனாயிரு இரு அப்படிங்கிறார் நூறு வருஷம் இருக்குங்கிற ஆழ்வார் வேதம் நூறு பிராயம் நூறு மனுஷர் தாம் இந்த நூறு வருஷம் வச்சுக்கோங்க ஒரு நாளையில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறிலேந்து ஏழு மணி நேரம் ஆவரேஜாக தூங்குறோம் இல்லை சுவாமி பாக்கி அந்த எவ்வளோ சொச்சத்தி மணி நேரம் முழிச்சுன்ட்ருக்கோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது உட்காந்துண்டே கனவில் இருக்கிறவா எவ்வளோ பேர் இருப்பா ஒன்றுமே பண்ணாத காலமும் தூக்கம் அதுவும் சுஷுப்தி திசாதான் அதனால் ஆழ்வாரதோ கால்குலேட் பண்ணி சொல்கிறார் வேதம் நூறு பிராயம் நூறு மனிஷர் தான் புகுவரேனும் பாதி உறங்கி போகும் பாதி தூங்கியே போயிடும் பாக்கி மிஞ்சிருக்க காலம் நிம்மதி பதினை ஆண்டு அதில் என்ன பேதை இந்த ஷேக்ஸ்பியர் வந்து ஆஸ் யூ லைக் இட்டுன்னு ஒரு ஒரு விஷயம் எழுதினார் அது இங்கே எள்ளு தாத்தா அந்த காலத்தில் காலக்ஷேபம் சாதிப்பார் ஹி வாஸ் அ கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் உண்டி ரங்கசுவாமி எங்கார்னு பேர் அவர் அட்வொகேட்டாக இருந்தார் சம்ஸ்கிருதம் தருவர் அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் பிளேஸ் போய் வேலூரில் எடுப்பார் ஆக்ஸிலியம் காலேஜ்னு வேலூரில் உண்டு அங்கே எடுப்பார் அப்போ அவர்லாம் அந்த காலத்தில் கப்பலில் போய் ஷேக்ஸ்பியர் பிளேஸ்லாம் கற்றுண்டு வந்தவர் அவர் கிளாஸில் ஒரு விஷயம் சாதிப்பார்னு எங்கள் பாட்டி சொல்லுவோம் எல்லாம் வியாசம் வசிஷ்டன் அப்ப சொல்லி தான் எனக்கு தெரியும் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுவான் ஒரு நாடகம் எழுதிவிட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடி போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஆர்வமாக கேட்பா பல பேர் கதை சொல்கிறதே ரொம்ப இருக்கும் நிஜமாக நடக்கிற மாதிரியே சொல்லுவாள் இது இப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோ இப்போ நரசிம்மர் வந்தார்னா தூணை அவன் தட்டினான் பெருமாள் வெளில வந்தார் கிழிச்சார் இந்த வேகத்தை சொன்னால் கிழிக்கவே முடியாது அந்த வேகத்தில் சொன்னால் தான் அந்த கதையே ஓடும் இல்லையா அப்போது அளந்துட்ட துணை அவன் தட்ட அப்போது அப்படி சொன்னாதான் இந்த கதை நரேஷனுங்கிறது ஒரு ஆர்ட் தானே அதனால் அவர் சொன்னார் ஷேக்ஸ்பியர் இந்த பிளேயை சொல்லி முடித்தாலாம் கிங் ஜேக்ஸ்ன்னு ஒருத்தன் வருவான் அவனை பற்றி சொல்லி முடிச்சார் சொல்லி முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டாலாம் சார் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ப்ளே வாட் வுட் யூ லைக் டு கால் இட் அப்போ அவர் சொன்னாரா ஆஸ் யூ லைக் இட் நீ எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியாது அதில் கிங் ஜேக்ஸ்னு ஒருத்தன் வருவான் அப்போ ஒரு போயம் சொல்லுவான் ஆல் த வேர்ல்ஸ் ஸ்டேஜ் உலகம் என்பது ஒரு மேடை அதில் ஏழு பகுதிகள் இருக்குது முதல் பகுதி தான் அந்த குழந்தை வந்து பால்ய பருவத்தில் வாந்தி எடுக்கிறது அதுக்கு என்ன மலை ஜலம் கழிக்கிறது அது தெரியாத வயசு பல பேர் எனக்கு ஒரு வயசில் நான் ஒரு உபநியாசம் கேட்டேன்னு சொல்ல மாட்டேன் நேற்று கேட்டதே ஞாபகம் இல்லை ஒரு வயசுக்கு எங்கே போவா அதனால் முதல்ல விட்டுற அதனால் ஆழ்வா சாதிக்கிறார் வேதம் நூறு பிராய நூறு மனுஷத்தான் புகுவரேனும் பாதி உறங்கி போகும் நிம்மை பதினையாண்டு பேதை அது தெரியாது பாலகன் அது விளையாட்றதுலேயே போயிடும் என்பு அதாகும்னு விட்டார் அதுன்னா எதுன்னு பெரியவாச்சான் பிள்ளை கேட்டார் அடலசென்ஸ் அது அடலசென்ஸ் கௌமார பருவம் யுவா பருவம்னு சொல்றது கூட அவர் பயமாக எங்கேயா சொல்லிட்டு அது நம்மளை துத்தின்ற போகிறதுன்னு அது ஆகும்னு விட்டாராம் அதனால் இந்த சின் இந்த லீலா சுகர் சின்ன வயசில் சிந்தாமணின்னு ஒரு தாசி வீட்டில் போய் இருந்தார் ஆனால் இளமையான வயசு ரெண்டு பேரும் ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மாலாம் ஆடினா அது ஒரு கொஞ்சம் வயசாயிடுச்சு சுவாமிக்கு நோய் சாத்தி கொண்டார் டாக்டர் கிட்ட போனால் ஹெச்பிஏ ஒன்சி டெஸ்ட் எடுத்தால் அது மாட்டுக்கு ஏழு புள்ளி எட்டு ஒம்போதெல்லாம் காமிக்கிறது அதனால் அவர் வந்து ட்ரை ட்ரை கிளிசரைஸ் என்னென்னவோ எல்லாம் போட்டு கொலஸ்ட்ரால் ஒரு பக்கம் இருக்கு பேட் கொலஸ்ட்ரால் வந்து என்ன அதுலேயே குட் கொலஸ்ட்ரால்லேயே ரெண்டு உண்டு குட் டு பேட்னு உண்டு கொலஸ்ட்ரால் அதுலேயே குட் பேட் அப்படின்னு உண்டு அந்த குட் பேட் எல்லாம் போட்டு பார்த்தா எல்லா ரீடிங்ஸும் ரொம்ப சுமாராக இருக்கு இந்த சுவாமிக்கு அவர் ஆசல் உட்காந்து இரும்பு இரும்பு நிரும்பின் இருக்கார் வாழ் மிளகெல்லாம் அவர் கொடுக்குறான் ஹு திப்பிலி எது போட்டாலும் அடங்கலை அப்போது சொன்னாலாம் வேற கஸ்டமர் ஒருவர் நீங்கள் எழுந்து போயிடுங்கோ அப்படின்ட்டாலும் லீலா சுகர் கேட்டார் நான் இவ்வளவு நாள் இருந்தேனே இருந்தே ஆனால் உன் தேகத்தை தான் ஒருத்தரால் அனுபவிக்க முடியும் ஆனால் நீ ஆத்மாவை அனுபவிக்கணும்னு நினச்சியான இந்த ஊர் பக்கத்தில் குருவாயூரப்பன் இருக்கார் அவர்கிட்ட போன் விட்டாராம் அந்த பெண்மணி அப்போ கூட பாருங்கோ அவளுக்கு ஒரு ஆச்சாரியனாக இருந்து வழி காமிச்சா அதனால கிருஷ்ண கிருஷ்ணகர்ணாமிரதத்தை பிரதமத்தில் எடுக்கிறார் எனக்கு குரு யாருன்னா அந்த தாசி ஸ்ரீ சிந்தாமணி சிந்தாமணி சிக்ஷா கல்பதரு பல்லவசே கரேஷூ வர ரசம் லபதேயே ஜயஸ்ரீஹீ அந்த பெருமாளை பார்க்கறது எப்படின்னார் குரூரம் சொல்றா கனி காணும் நேரம் கமல நே திரண்டே நிறமேறும் மஞ்ச புகில் சாத்தி அணி வளகல் மோதீரம் பகவா நீ அந்த விஷுவனை காத்தால அந்த பெருமாளை இப்படி சேவிக்கணும்னு நினச்சா அப்பேற்பட்ட பெருமாள் இன்னைக்கு வெண்ணைய திருவிட்டுருக்கார் ஒய் டி டி டூ இட் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு பட்டத்திரில் ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாகவதம் எடுத்த பட்டத்திரியுடைய அனுபவம் சேர்ந்து வருமே அதில் எடுக்கிறார் பலிகேஹே யாச்சனம் முதல்ல பெருமாள் வந்து பிக்ஷ அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிக்ஷை எடுத்தார் எங்கேன்னா பலி சக்கரவர்த்தியின் யாக வாட்டிகைக்கு போய் மூணு அடி இடம் கேட்டார் அவன் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்க்காக எல்லா பக்கமும் வாங்கி வச்சுருக்கான் ஹைவேலேருந்து தொலைவு தூரம் சுற்றி ஹாஸ்பிட்டல் உள்ளது நில நிலம் வாங்கினால் ரெண்டு கிராம் ஸ்வர்ண மேலவசம் அப்படின்லாம் சொல்ல பாருங்கள் அந்த மாதிரி பாவ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி வச்சிருக்கார் முப்பதாம் தேதிக்குள்ளே அதை டிஸ்க்ளோஸ்லாம் பண்ணணும் அதனால் எப்படி வேணாலும் அதை எப்படி சமாளிச்சுக்கலாங்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கார் அதனால மூணு அடி போய் நிலம் கேட்டார் பகவான் ஆனால் கேட்குறவரு யோசிச்சு பாருங்களே முதல்ல பிரம்மச்சாரியாக போகிறார் பெருமாள் பெருமாளுக்கு பிரம்மச்சாரியாக இருந்து பழக்கமே கிடையாது அவர் எப்பவுமே நித்திய கிருஹஸ்தர் லக்ஷ்மியோடையே இருக்கார் ஒரு லக்ஷ்மியை இறங்குன்னு சொல்ல முடியாது அவள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கா காத்தா ஏ காத்தாவை உங்கள் ஊரில் காத்தா பட்டாலாம் உண்டா பட்டாலாம் வாங்கி வச்சிருக்கா மார்பிளை அவளை இறங்கும் சொல்ல முடியாது இப்போ பிரம்மச்சாரியாக போயிட்டு மார்பிளை மகாலட்சுமியோட போனால் இது மாடர்ன் பிரம்மச்சாரி இல்லையா பெண்ணோ பெண் சகவாசமே இருக்கக்கூடாது பிரம்மச்சாரிக்கு அதனால பெருமாள் அவளையும் இறங்கும்னு சொல்ல முடியாது இவர் பிரம்மச்சாரியாக போனால் அப்போ தேசியம் சாதிக்கிற கிருஷ்ணாஜினம் யவனிக்காம் கிருத்தவான் பிரியாயாஹா மாந்தோலை மறையால் அப்படி மறைச்சுண்டு போனாராம் பெருமாள் ஏன்னா இது எப்படின்னா அவனை ஏழையாக்க போகிறார் பெருமாள் பிச்சை கேட்க போகிறார் பிக்ஷை கேட்க போகிறார் இப்போ மார்பில் மகாலட்சுமி அவ கடைக்கண் பார்வைப்பட்டால் அவன் என்னெல்லாம் இழக்கிறானோ அதெல்லாம் பெற்று விடுவான் அதனால மறைச்சுன்னு போகிறார் கேட்டார் அதனால் யாச்சகம் கேட்கறதுக்காக பலி சக்கரவர்த்தியாக போனார் அவரே பிற்காலத்தில் என்ன பண்ணாராம் பகவான் யோசிச்சாராம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த பிக்ஷை கேட்டாலே நமக்கு இப்படி ஆகிடுது பலி கிட்ட பிக்ஷை கேட்டான் இனிமே அபலாக்கள் கிட்ட கேட்கக்கூடாது அபலா அப்படின்னா ஸ்திரீகள் ஸ்திரீகள் கிட்ட நான் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக திருடாரம் சாராம் பகவான் அதனால எடுக்கிறார் யா ஜாதமாஸ்தீமிக புனரபலா நாம கிரதோ நைவ குர்வே இது விஹித மதி கிம் தேவ சந்தியஜாஞ்சாம் ததிதிருத மகரஸ்துவம் சாருணாம் சோரணேன அப்படின்னு ரொம்ப அழகா பெருமாள் வந்து அந்த இடத்துல பிக்ஷ வாங்கினதா சொல்றா பிக்ஷை வாங்கினதாக சொல்லும்போது ஒரு நாள் பெருமாள் வந்து மண்ணை சாப்பிட ஆரம்பித்தார் இந்த நர்சரி ரைம்ஸ்லாம் பாட்டி தாத்தாலாம் குழந்தை எழுக்கிறது தருவாள் இந்த பாபா பிளாக் ஷிப் மாதிரி ஒன்று உண்டு ஜானி ஜானி பாருங்கள் அதெல்லாம் கரெக்டாக சொல்லி நான் அடுத்து நாராயணியை கேட்க போகிறேன் ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் இது என்ன பாருங்கள் இந்த நர்சரி ரைம் எவ்வளோ அபத்தமாக இருக்குது குழந்தை சக்கரை சாப்பிட்டா யாராவது விவாலை அது ஒரிஜினல் அது காப்பி எடுத்து அது எப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா எஸ் மாமா ஈட்டிங் மட் நோ நோ மாமா மாமா டெல்லிங் லைஸ் ஓப்பன் யோ மவுத் அங்கே கிடையாது உலகமே காண்பிச்சார் பகவான் அப்படிதான் இதை எப்படி சுவாமி நீங்கள் சொல்கிறேன் நான் இது எதுவுமே சொல்லலை லீலா எடுக்கிறார் அம்மா அம்ப அப்படின்னாராம் என்னடா இருக்க தத்யம் கிருஷ்ணக ஏவமாஹ முசலிமித்யாம் என்ன மண்ணா சாட்டுன்னு இருக்க மண்ணே சாப்பிட பொய் மண்ணெல்லாம் சாப்பிடல வாயை பாரு ஆனனம்னா திருமுகம் தரந்து காட்டு திருஷ்டுவா சமஸ்தம் ஜகத் அவனா அவ பார்த்தது லோகத்தையே பார்த்தாளாம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருவாயில பிரம்மாண்டத்தை பார்த்தாளாம் அண்டம்னா என்ன முட்டை அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அண்டான்னா அண்ட் அன் அண்டா அப்படின்னா அண்டானா முட்டை பிரம்மா படைச்ச முட்டைக்கு பிரம்மாண்டம்னு பேர் அவ்வளோதான் இப்போ பிரம்மாண்டம் எப்படி இருக்குது அப்படின்னா பாகவதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் த்ரீ டி எல்லாம் போட்டு பார்க்கணும் நான் இப்போ சொல்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணணும் கவனமாக கவனிச்சிடலாம் தான் லோக்கத்தின் அழகு புரியும் இப்போ நம்ம இருக்கிறது எங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம் ராம்நகரில் இருக்கோம் ராம்நகர் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு தெற்கு பாரதத்தில் இருக்குது தெற்கு பாரதம்ங்கிறது பாரதத்தின் பகுதி பாரத பகுதிங்கிறது ஆசியாவில் இருக்குது ஆசியா பூகோளத்தில் இருக்குது ஆச்சா இதுக்கு சொல்லும்போது வேறு விதமாக சொல்கிறா ஜம்புத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பாஷ்வே திரமிட தேசாயாம் தசிய நகரீம் கோயம்பத்தூர் நாம நகரீம் ராமநகர் ஏதர் உபநகரீம் மத்தியே ஐயப்பன் பூஜா சங்கம் மத்தியே பாகவதா கிரேசராணாம் சமீபே அப்படி தான் சங்கல்பம் இப்போ இந்த ஜம்பு துவீபம் எங்கே இருக்குன்னா அது ஏழு துவீபத்தோடு இருக்குங்கிற ஒன் ஆஃப் த செவன் தீபாஸ் இப்போ அமெரிக்கா போயிட்டேனா அங்கே சங்கல்பம் ஜம்பு துவீபம்னு பண்ண முடியாது வேறு தீபம்னு பண்ணணும் அந்த மாதிரி மாறிடும் இப்போ இந்த தீபாதிகள்லாம் நம்ம லோக்கத்தில் சொல்கிறோம் இந்த லோக்கத்தில் அந்த லோக்கம்ங்கிறது பூஹு பூஹுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நீங்கள் வளச்சிக்கணும் அடுத்தது புவான்னு ஒரு லோகம் சுவா மகாஹா ஜனா தபஹா சத்தியம் ஆச்சா இப்போ நீங்கள் கீழே ஏழு வச்சுக்கணும் அத்தள விதழ சுதள ரசாதள தளாதள மகாதள பாத்தாள மேலே ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் ஈர் ஏழு பதினான்கு லோகங்கள் ஆச்சா இப்போ இந்த லோக்கமெல்லாம் ஒரு முட்டை மாதிரி இருக்குது இப்போ இந்த முட்டைக்கு முட்டைக்கு ஒரு ஷெல் இருக்கணும் இல்லையா ஷெல் தானே மேலே ஒரு அதுக்கு கட்டாகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அண்ட கட்டாகம் அண்ட கட்டாகம்னா ஷெல்லுடி அந்த எக்கோட ஷெல் இப்போ அந்த கட்டாகத்துக்கும் இந்த லோக்கத்துக்கும் அந்த முட்டைக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்பில் ஒரு ஜலம் இருக்கும் அதுக்கு ஆவரண ஜலம்னு பேர் ஆவரணம்னா வால் இந்த தீட்சித்தில் எழுதும்போது என்ன சொல்கிறார் ஸ்ரீசக்கரத்தில் ஒன்பது ஆவரணங்கள் இருக்கு நவ ஆவரணம் நவாவரணம்னு சொல்கிறார் அதுக்கு ஆவரண ஜலம்னு பேர் இப்போ தாய் இங்கே யாராவது மெடிசன் படிச்சுன்னு டாக்டர்ஸாக இருந்தால் அவளுக்கு தெரியும் நல்லா விஷயம் இந்த குழந்தை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே மூணு லெவல் சொல்கிறா டாக்டர்ஸ் யாராவது இருந்தால் ஒத்துக்கிறாளா பாருங்கள் ஆம்னயான் கோரையான் பிளாசன்டான்னு மூணு லெவல் சொல்கிறது வழக்கம் இல்லை ஆம்னையானிக் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்கும் இந்த குழந்தை பிறக்கும் போதே அந்த அம்பளிக்கல் காடை வெட்டும்போது அது ஒரு ஜலத்தோடு தான் பிறக்கும் அப்புறம் அவள் நன்னா தொடச்சி அப்படியே டர்க்கி ஸ்டவலில் போட்டு நமக்கு பாம்பே டைங் பெட்ஷீட்டில் தொடச்சி இப்படி கொண்டு வர ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆவரண ஜலம்னு இருக்கும் இதுக்கு தான் அந் முட்டை ஷெல் நடுவில் ஆவரண ஜலம் சுவாமி இந்த ஆவரண ஜலம் எப்படி இருக்கோன்னா நமக்கு தெரியாது ஹிரண்ய கஷிப்புக்கு தெரியுங்கிறார் கம்பர் என்ன சொல்கிறார் அவன் குளிக்கிறதுக்கு ஜலம் கேட்பானான் அவன் இந்த நார்மல் சிறுவாணி காவேரி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான் போர்வெல்லும் யூஸ் பண்ண மாட்டான் சரி சமுத்திர ஜலத்தில் போய் குளினா ஒரே உப்பும்பானா சரி கண்டகியில் போய் குளினா அது குளிரும்பானா பின்ன எங்கே ஜலத்தை போட்டுவானா அண்டத்தை ஊடறுத்து அந்த ஆவரண ஜலத்துலேருந்து ஒரு பைப்பை வச்சுன்னு அவன் குளிப்பானான் அப்படிங்கிறார் கம்பர் அண்டத்தை ஊடு அறுத்து அது அண்டகட்டாகும் இது ஒரு பிரம்மாண்டம் ஆச்சா இந்த பிரம்மாண்டத்துக்கு மேலே தான் சூரிய மண்டலம் ரவி மண்டலம் நட்சத்திர மண்டலங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ நீங்கள் இதை ஃபோர் டியாக இமேஜின் பண்ணணும் இப்போ த்ரீ டியாக இமேஜின் பண்ணிட்டு ஃபோர் டியாக நான் முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இது ஒரு கண்ணுக்குள்ளே இருக்கு எந்த கண்ணுன்னா ஒரு டால்ஃபின் டால்ஃபினுக்கு சஸ்கிருதத்தில் சிம்ஷுமாரம்னு பேர் டால்ஃபின் அந்த டால்ஃபினை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணேன்னா அதனுடைய கண்ணுக்குள்ளே இது இருக்குது அதுக்கு சிம்சுமார சக்கரம்னு பேர் இந்த சிம்சுமார சக்கரங்கள்ல மேலே ஒரு இடத்துல இருக்கு இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி பல பிரம்மாண்டங்களை பகவான் அந்த ஆலிலையில் சயணிக்கும் போது தன் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டதா எடுக்கிறார் ஸ்ரீவசுதேவ அண்ட கோட்ல குக்ஷி உள்டி ஸ்ரீவாசுதேவன் குக்ஷியில இருக்கே ஏண்டாப்பா இன்னைக்கு பிரம்மாண்டங்கள் பல பிரம்மாண்டங்களும் வயத்தில் தாங்கினியே பகவானே இன்னைக்கு இந்த ஏழ தியாகராஜன் ஒருவனை தாங்க முடியாதா புரோவ பாரம்மா ரகுராமா ப்ரோவ பாரம்மா அப்படின்னு கேட்குறாரு அப்பேர்ப்பட்ட பிரம்மாண்டம் இவ்வளோ சொல்லியிருக்கேன் காம்ப்ளிகேட்டடாக சொல்கிற கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கேட்குறவாளுக்கு முதல் வாட்டி கேட்டால் கஷ்டம் இப்பேர்பட்ட பிரம்மாண்டத்தை இடக்கை விலக்கை ஆச்சாரம் தெரியாதவளுக்கு பெருமாள் அன்னைக்கு வாய்ப்புள்ள காம்சார் அவ்வளோ இவ்வளோ கன்ஃபியூஸ்ட்டாக ஆகிட்டு போயிருங்க ரெண்டு நாள் விழுந்துக்கவே அவ என்ன பார்த்தோனே அவளுக்கு தெரியல என்னமோ ஒரு பக்கம் முட்டை முட்டையாக இருக்கு வாயில் திறந்து பார்த்தா அந்த பக்கம் பிரம்மா இருக்கார் இந்த பக்கம் சிவன் இருக்கார் இவாலெல்லாம் போட்டோல கூட பார்த்தது இல்லை என்னையா இது புதுசா உட்கார்ந்து இவர் யாருன்னு தெரியல அப்பேற்பட்டவளுக்கு அப்படின்னு அப்பேற்பட்ட இது காமிச்சதா சொல்றார் அந்த வெண்ணையை திருடினார் பகவான் இது ஆழ்வார்களுடைய பாசுரத்துல ரெண்டு கட்டம் ஒரு கட்டத்தில் ஆழ்வார் என்ன சொல்றார் கிருஷ்ணர் பக்கத்தாத்துக்கு போனாராம் வெண்ணெய் பானையை எடுத்தாராம் கையை விட்டு வெண்ணையை எடுக்கும்போது மாமி வந்து பிடிச்சுட்டான் இன்சிடெண்ட் ஒன் இன்னொரு பாசுரத்தில் ஆழ்வார் சாதிக்கும் போது உள்ளே போனார் பானை எடுத்தார் கையை போட்டார் வெண்ணெய் எடுத்தார் ஷாட்டர் அடுத்தவா எடுத்தார் ஷார்ட்டர் அடுத்தவா எடுத்தார் ஷாட்டர் பானையை வழிக்கும்போது அந்த பெண்மணி வந்து பிடிச்சுட்டான் இது இன்னொரு பாசுரம் சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து கேட்டார் சிஷ்யன்ங்கிறது நஞ்சியர் ஆச்சாரியன் பட்டர் அவரை பார்த்து கேட்டார் ஆழ்வார்கள் சொன்னதிலே முரண்பாடு உள்ளதே ஒரு பாசுரத்தில் கை விடும்போது பிடிச்சதா சொல்றா இன்னொரு பாசுரத்தில் ஷாட்டு முடிச்சோடன பிடிச்சதா சொல்றா எது சத்தியம்னு கேட்டாராம் ஆச்சாரியன் பட்டர் சாதிச்சாராம் ரெண்டுமே சத்தியம் இது ஒரு நாள் திருட்டாக இருந்தால் உன் கேள்வி தகும் இது பல நாள் திருடு ஒரு நாள் கையை விடும்போது பிடிச்சார் ஒரு நாள் அப்படியே முள்ள போது பிடிச்சி பிடிச்சார் ரெண்டுமே நாராம் அப்பேர்ப்பட்ட கண்ணன் அந்த கிருஷ்ணர் வெண்ணெய் திருடும்போது அவருக்கு ப்ராக்டிஸ் இல்லை நான்லாம் பிலானியில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆற்றுல இருக்கும்போது எங்கள் ஆற்றுல கரண்ட் இல்லை ஃப்யூஸ் போயிடுச்சு எங்கள் அம்மா சொன்னால் நீ தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேப்பா மாட்டு இதெல்லாம் எனக்கு கற்று தரலன்னு விட்டேன் இல்லையா ஃப்யூஸ்லாம் போட தெரியாது அப்படின்ட்டு அதே மாதிரி கிருஷ்ணருக்கு திருடி பழக்கம் இல்லை அவர் ப்ராக்டிஸ் எங்கேயுமே கோச்சிங்க்கெலாம் போல அதனால அவருக்கு எப்படி திருடணும்னு தெரியாது பொதுவாக இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவா தடையமே வைக்கக்கூடாது எவிடென்ஸே வைக்கக்கூடாது அவர் என்ன ஒன்று திருடிட்டு வாயெல்லாம் வெண்ண நான் வெண்ணே சாப்பிடல அப்படின்னு பாறாம் அப்பேற்பட்ட திருட்டுத்தனம் பண்ணிட்டு அதை மறைக்க தெரியாத ஒரு திருட்டு மொழி மொழிக்கிறதே அந்த பெருமாளை நான் ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுட்டே இருக்கணும்னார் திருப்பானாழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உள் என் உள்ளம் என் அமுதினை கண்ட கண்கள் காணவே இந்த திருட்டுத்தனடத்தோடு ஒரு குழந்தை இருக்குன்னார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இப்படி வெண்ணை கொள்ளலாமா கை விட்டுருக்கார் படுத்துருக்கார் படுத்துன்னு இருக்க பெருமாள் எப்படி கிருஷ்ணர்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு மரபு படுத்துண்டு சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் கண்ணன் நின்ன கோலத்தை சேவை சாதிக்கக்கூடிய அழகிய மனவாளன் நம்பெருமாள் ராமன் கிருஷ்ணர் எப்படி தெரியும்னர் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் சாதிக்கிறார் அந்த பெருமாள் கர்ப்ப போய் நின்று ஆறாமரை பெருமாளை அனுபவிச்சு முகர்ந்தேள்னா பெருமாளுடைய அந்த மூலமூர்த்தியிலேருந்து வெண்ண நாற்றம் நீசுமீரேங்கிறார் வெண்ண வாசனை அடிக்குங்கிறார் ஐயன் சுவாமி அவர் அப்படி சொல்லணும்னா அவர் யாரு பராசர பட்டர் பட்டர் வாசனை தானே அடிக்குங்கிறார் அவர் பேர் ஏற்ற மாதிரி சொல்றார் அதனால் அப்பேற்பட்ட பகவானை நினைச்சதா இந்த இடத்த சரித்திரம் அப்போ தான் அவர் வந்து ஒரு நாள் பானையை உடைக்க தாயானவள் துரத்தி கொண்டு ஓடினாளாம் அதுதான் குருவாயூரில் நடந்த சம்பவம்னு சாமி பீதர சபங்க சங்கத பாரபரிபூத சேதசா மந்த தண்டமு ப்ரிஹிய பாட்டித்தம்னு ஒரு ஸ்லோகத்தை அனுபவித்தோம் இதில் என்னன்னா அந்த குழந்தை சாப்பிட்றது இல்லையா வெண்ணெய் சாப்பிட்ணம்னு நினைக்கிறது யசோதா பொதுவாக எப்படி சாப்பாடு போடுவோம் குழந்தை கூட்டுறதுன்னா அவள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் டைரி ப்ராடக்ட்ஸ் தான் அதனால் தயிர் ஜாதம் தான் போடுவோம் சுவாமி அவர் நார்த் இந்தியனாச்சே சப்பாத்தி பன்னீர்லாம் எதாவது சாப்பிட மாட்டாரா மலை கோஃப்தா அதெல்லாம் இருக்கேன் மலை கோஃப்தா அதெல்லாம் சாப்பிட மாட்டாரான்னு கேட்டால் சுக்கபிரும்மம் தயிர் சாதம்ங்கிறார் பிப்ரத் வேணும் ஜட்டர பட்டைய சுருங்கவேத்தியே சக்சே வாமே பானம் மசுரிள கபலங்கிறார் அவரும் கர்ட் ரைஸ் தயிர் சாதம் கேஸ் தான் அவரும் அதனால் அவரும் அதை தான் சாப்பிட்றதா சுக்கபிரும்மம் எடுக்கிறார் அதுக்காக சப்பாத்தி இல்லைன்னு நினைக்காதீங்க அந்த காலத்தில் கோதுமை உண்டு தான் சொல்லும்போது கோதுமா சமேன்னு சமக்கத்தில் வருது கோதுமாங்கிறது வீட்டு வீட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம் எடுப்பாள் அதனால் தயிர் சாதம் அந்த தயிர் சாதம் கலக்கிறதுலேயே தெரிஞ்சு போயிடும் அவள் எப்படி தழிகை பண்ணுவான்னு தயிர் சாதம் இஸ் அ டெஸ்ட் பெஞ்ச்மார்க் அது எப்படின்னா நீங்கள் சாதத்தை நன்னா ஜலத்தோடு கலந்து வச்சுட்ணும் அதை அது மூணு நாலு சத்தம் போட வரணும் பல பேருக்கு அவசரம் அதை மேலே பிடிச்சி இழுத்து அது பொங்கி அது குழஞ்சி என்ன ஆனால் அந்த குழஞ்ச சாதத்தை தயிர் சாத்துக்கு வச்சுக்கலாம் ஏன்னா சாதம் என்ன குழைஞ்சிருக்கணும் வெற வெறையாக இருக்கக்கூடாது நீங்கள் தத்தியோனம் கலந்து ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீவைஷ்ணவ தத்தியோனம் தத்தியோன்னம்பா ததி தை தத்தியோன்னோம் தத்தியோனம் கலக்கும் போது நான் குழைச்சுட்ணும் குழைச்சுட்டு பால் நிறைய சேர்க்கணும் அப்புறம் தயிரை சேர்த்துட்டு கொஞ்சம் வெண்ணெய் வடக்குலலாம் கொஞ்சம் வெண்ணெய் சேர்ப்பா சேர்த்துட்டு நெனை வழுமூனை பிசிஞ்சு அது போடணும் அதுதான் தெளிசான அவள் கலக்கறதுலேயே தெரியும் இவாரத்தில் சாப்பாடலாமா படாதாது ஆனால் ஒன்று என்னென்னா யார் ஆற்றுல எங்கள் எங்கள் தாய் ஒரு வார்த்தை சொல்லுவோம் சின்ன வயசில் ஆறாத்துக்கு போனாலும் சாப்பாடு போட்டால் தப்பு சொல்லக்கூடாது அது பெரிய விஷயம் ஒரு அன்பால் பண்ணி போடுறா பல பேர் அது ஒரு சங்கல்பமே எடுத்துகிட்டு இருப்பாள் இன்றைக்கி உப்பு குறைச்சல் இல்லை புளி ஜாஸ்தியாக எடுத்து இல்லை காரம் ஜாஸ்தியாக எடுத்து தப்பு சொல்லக்கூடாது பண்ணி போடுறான்னா அதுக்காக ஓஹோன்னு கொண்டா சுமாராக பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோ யோ பிரமாதமாக இருந்து விட்டுனா அது வந்து நான் ஒன்று சர்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரியாடு என்ன இருந்ததுன்னு சொல்லி விட்டுணும் அது ஒன்றும் ஆனால் பொய் சொல்லப்படாது இதில் என்னென்ன இந்த சாஸ்திரம் ரொம்ப நமக்கு காம்ப்ளிகேஷன் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் ச ந அந்ருத்தம் ப்ரூவ்யாது ஏஷஹா தர்மஹா சனாதனஹா பொய் சொல்லக்கூடாது உண்மை சொல்லணும் பிடிச்ச உண்மையாக சொல்லணும் பிடிக்காத உண்மையும் சொல்லக்கூடாது என்னென்னவோ இப்படிலாம் வச்சுன்னு காம்ப்ளிகேஷன் டுவல் குவார்டினேட்லாம் போட்டு பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகிடும் இப்போ ராத்தில் சுமாராக இருக்குது தளிக்கு பாவம் எப்பேர்பட்ட வாஷாட்டாலும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவள் போட்டு விட்றா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுவிட்டா நன்னா இருந்ததுன்னு சொன்னால் பொய் சித்திரகுப்தன் எழுதி வச்சுருவான் ஐயையே நன்னாவே இல்லைன்னு சொல்லிவிட்டால் பாவ கணக்கில் போய் சேர்ந்துடும் இப்போ என்ன பண்ணுறது உங்கள் ஆற்றுல ஜலம் ரொம்ப நன்னா இருந்ததுன்னு சொல்லிடணுமா இப்போ என்ன ஆகிடுறது பொய்யும் சொல்லாத மாதிரி ஆகிடுறது சத்தியமும் பேசாத மாதிரி அப்படின்னு எங்கள் ஆச்சாரியன் சாதிப்ப அதனால தப்பு சொல்லக்கூடாது அது அடியே எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் தப்பு ஆற்றுல யாராவது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அதுதான் நம்ம மரபு ஒருத்தராத்துக்கு போய் தப்பு சொல்லக்கூடாது இப்போ கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அவள்லாம் நமக்கு அன்பால் போடுறதில்ல அவளுக்கு அது உத்தியோகம் அப்போ நம்ம சொல்லலாம் இவரை விட அவ தேவையில்ல அவரை விட இவர் தேவையில்ல ஆனால் ஆற்றுல யாராவது பண்ணி கொட்டால் தப்பு சொல்லக்கூடாது தேவக்கு அது என்னன்னா குலசேகர் ஆழ்வார் கதர்றார் தேவகி அங்கே மதுரால இருக்கா இல்லையா அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஐயோ அந்த கிருஷ்ணரி பெண்ணாக இருப்பாரோ சாட்டிருப்பாரோ அது பண்ணியிருப்பாரோ அப்போ நாரதர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறார் அங்கே யசோதை என்னெல்லாம் இருக்கான்னு அப்போ தேவகி அழறா பாரு இவ்வளவு மாதம் என் கருவில் தாங்கினேன் இதுதான் தௌர்பாகியம் அந்த குழந்தைக்கு என்னால் ஸ்தன்யபானம் கூட பண்ணி வைக்க முடியலையே அங்கே யசோதை எல்லாத்தையும் அனுபவிச்சுருக்காள் பெத்தெடுக்கலை அது ஒரு குறை பாக்கி எல்லாத்தையும் அந்த யசோதையை அனுபவிச்சுட்டுருக்காளே யசோதை என்ன பண்ணுவோம் பெருமாளுக்கு சாதத்தை நின்னா குழைச்சிடுவலாம் அதுக்கு தான் சொன்னேன் தெஞ்சாதம் தத்தியோனத்தை என்ன குழைச்சிட்டு குழந்தைய வாம்பழம் ஆகா மீம்பலம் அவரை சேர்த்துப்பார் சேர்த்த உடனே எவ்வளவு போட்டாலும் அதில் பாதியை கக்கிடுவர் அன்றைக்கி லோகத்தையே உண்ட உலகம் உண்ட பெருவாயா இன்றைக்கி துணூண்டு சாதம் போட்டால் பாதியை அதில் கக்கிடுறார் இங்கே ஆந்திராவில் போனேன்னா மங்களகிரின்னு ஒரு க்ஷேத்திரம் நிருசிம்ம கஷேரம் கீழே பெருமாள் தாயார் மலை மேலே போனேனா பானகன் நிருசிம்ஹன்னு பெரும்போது ஆச்சரியமான பெருமாள் அழகாக இருப்பார் அந்த நரசிம்மருக்கு என்ன ஒரு என்ன கற்கண்டு ஜலம் அதாவது பானக்கம் பானகம் பானகம் கிடையாது பானக்கம் பானகத்தை ஷேப்பை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அங்கே அம்சம் பண்ணலாம் அதாவது குடம் முழுக்க பண்ணலாம் ஒரு சின்ன வளா ஒரு டம்ளர் அளவுக்கு பண்ணலாம் இப்போ நீங்கள் எவ்வளவு சங்கல்பம் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய துவாரம் பெருமாளுடைய வாய் அதுக்குள்ளே அந்த பட்டர் அப்படியே அந்த பானகத்தை போடுவர் அந்த பானகத்தை பெருமாளுக்கு அமுது செய்யும் போது நீங்க எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அந்த சாதிக்கும் போது பாதி அளவு வரும்போது பெருமாளுக்கு அங்க கொலக் கொலக்குன்னு சத்தம் கேட்கும் நிறுத்திடு உம்பர் நீங்க அண்டா அளவுக்கு கொடுத்தேன்னா அதுல பாதி வரும்போது அந்த சத்தம் வரும் டம்ளர் கொடுத்தேன்னா பாதி அப்படி சத்தம் வரும் அது பானக நிருசிம்மனுடைய பெருமை அவர் கக்குவர் எவ்வளவு நீங்க கொடுத்தேரலாம் பாதிய கக்குவர் அவரேதானே இன்னைக்கு வந்து யாதவ சிம்மமா கிருஷ்ணரா வந்திருக்கார் அவர் கக்கறார் அவர் வாயிலேந்து கக்கின அந்த ஜாதத்தை எடுத்துட்டு யசோதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதான் தம் வாயில போட்டு போடலாம் அத தேவகி தேவக்கி கிருஷ்ணா நீ உண்ட அடிசிலின் மிச்சல் யசோதை நங்கை பெற்றுப்போனாலே நீ சாப்பிட்ட மிச்சம் அந்த யசோதைக்கு கிடைச்சது ஒரு துளி கூட எனக்கு கிடைக்காம பாரு இருந்துடுத்து பார்த்தியா நாளாம் முழுதும் வெண்ணெய் அழைந்து தொட்டு உண்ணும் முகில் இளஞ்சிறுத்தமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எல்கு நிலையும் வெண்ணெய அழறாங்க நீ உண்ட அடிசிலின் மிச்சல் யசோதை பெற்று போனாலே இந்த உலூக்கல பந்தனம் பண்ணும்போது யசோதை என்ன பண்ணா டிரை நில்லு அப்படின்னா நின்னர் வாய்ங்க வந்தார் கையை தூக்கு தூக்கினார் அப்படி போடு போட்டார் கட்டணம் கட்டிண்டர் அதனால உரல் பக்கத்தில் நில் நின்னுண்டர் அப்போ ஒரு பெரு யசோதையை பார்க்கறாளா யசோதை எதி சக்ரோஷிக சத்வம் அப்படிலாம் சொல்றா அந்த யசோதையை பார்க்கும்போது பகவான் பயந்தா மாதிரி பார்த்தாரே அதை அந்த பார்வையெல்லாம் அவளுக்கு கிடைச்சு எனக்கு கிடைக்காம போயிடுதே நிலையும் வெண்ணை செவ்வையும் பெரும் இப்போ நம்மளை அழ வைக்கிறார் தேவையில்ல அவர் அழறாருன்னு எப்படி இருக்கும் பாருங்க அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே இதை விட லோக்கத்தில் ஒருத்தருக்கு சந்தோஷம் இருக்கவே முடியாது பெருமாள் இவளை பார்த்து கை கூப்பி நிற்கிறரே அந்த பாக்யம் மன்னாளே இந்த சாச்சக்கார குடும்பினி அவரை உரலை கட்டி போட்டதா சரித்திரம் அந்த மாதிரி நினைத்து அனுபவித்தோம் அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா கட்டினார் என்ன ஆகிடும்னா பல பேர் கொஞ்சம் தொந்தியும் தொப்பையுமா இருக்கான்னு வச்சுக்கோங்க நாங்கள்லாம் பொதுவாக இப்போ உபன்யாசெல்லாம் சொல்லி முடித்தோடனே பல மடங்கள்லெல்லாம் எங்களுக்கு பெருமாளுடைய ததியாராதனை பண்ணுவா இலையை போட்டுவிட்டு ஸ்தல சுத்தி பண்ணிட்டு போடுவாள் அப்போ அவர் சொல்லுவார் இறக்கிக்குங்கோ அப்படிம்பார் என்ன சொல்கிறாருன்னே முதல்லாம் தெரியாது என்னென்னா நாங்கள் இதை பஞ்சகஜம் கட்டிக்கும் போது இங்கே முதல்ல ஒரு முடிச்சு போட்டுப்போம் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்கோம் பர் அப்போ என்னென்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் இல்லையா என்ன இருந்தாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அதனால் அந்த அளவுக்குலாம் சாப்பிடக்கூடாது ஷார்ட்டாக கஷ்டம் ஆனால் அது லூஸ் பண்ணிப்போம் கிருஷ்ணர் அந்த மாதிரி இப்போ ராமரான அளவு அளவு சாப்பாடு தான் கிருஷ்ணர் அப்படி இல்லை நன்னா இருக்குன்னா ஷார்ட் இருப்பார் நன்னா ஒரு பிடி பிடிப்பார் அவர் நிறைய என்ன எடுத்து கிருஷ்ணருக்கு அந்த தாம்பு கயிறை கட்டும்போது பெரிய தொந்தி அந்த தாம்பு கயிறை என்ன எடுத்தோம் இடுப்பில் அந்த உதர பாகத்தில் கட்டினது மடங்கி 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 இந்த பக்கம் வந்துருத்தோம் இடுப்பில் கட்டினது மேலே வந்துருச்சோம் ஏன்னா மார்பு இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது வயறு தான் தொந்தி பெருசாக இருக்குது தான் என்ன பெல்லி அது என்ன பெல்லின்னு தானே சொல்கிறேன் அந்த பெல்லி அவ்வளோ பெருசாக இருக்குது அதனால் மடங்கி வந்துருத்தான் அது உடனே எடுக்கிற கிருஷ்ணர் பிறக்கும் போது ஒரு தாயான தேவகி பிள்ளையை பெத்தெடுத்து அம்மாவார சமயத்திலேயே லக்ஷ்மியையும் பெத்தெடுத்து மாமியார் மாமியாராயிட்டா முதல் நாள் வந்தவாளுக்கு தெரியும் வென் ஷீ கேவ் பர்த் டு ஹர் சன் ஷீ ஆல்சோ டேர்ன்ட் இன் டு மதர் இன் லா பை கிவிங் பர்த் டு மகாலட்சுமி வளர்த்த தாய் யசோதை பிள்ளைய கட்டி போடுற ஷாக்கில் அந்த மார்பகத்தில் அந்த கயிறு வர மனாட்டு பெண்ணையும் கட்டி போட்டாள் அந்த மகாலட்சுமியும் கட்டி போட்டதாக எடுக்கிறா அப்பேற்பட்ட விஷயம் நடக்கிறது இதோடு இப்போ பாருங்க ஐம்பத்தி மூணு நிமிஷம் இவ்வளவு நாள் நடந்ததை நேற்று பார்த்துருக்கோம் இப்போ இனிமேல் மேலே பார்க்கணும் ஆறு நாள்லாம் வச்சா கிருஷ்ண சரித்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அடுத்தது இப்போ பூத்தனை வந்துட்டா ஷகடாசுரன் வந்துவிட்டான் மூணாவது ஒரு அசுரம் வந்தான் அதை சொல்ல விட்டுட்டேன் ஏன்னா அசுரால் கணக்கே இல்லை இங்கே திருணாவர்த்தன் இந்த வடக்குக்கெல்லாம் போனேனா ஆந்தின்னு ஒன்று வரும் நார்த்தெல்லாம் போனேனா ஆந்தின்னு ஒன்று வரும் அந்த காற்று அடிக்கும் பாருங்க மணல் பிச்சு உதறும் நீங்கள் இந்த யூஎஸ் பக்கம்லாம் போனேன்னா டொர்னடோன்னு ஒன்று வரும் அந்த மாதிரி கிருஷ்ணரை வெள்ள வச்சிருக்கா கிருஷ்ணரை வெள்ள வச்சுட்டு உள்ளே போயிருக்கா காற்று வந்தது குழந்தை தூக்கின் அது திருணாவர்த்தன் ஒரு அசுரன் அந்த திருணாவர்த்தன் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்ல பெருமாளின் பாரம் அவனுக்கு ஜாஸ்தியாக பட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கும் நாச்சியார் கோவில் போகிறேன்னு வச்சுக்கோங்க நாச்சியார் கோவில்ல பெருமாள் நரையூர் நின்ன நம்பி ரெண்டு திருக்கரங்களோட சேவை சாதிப்பார் திருநரையூர் பெருமாள் நாலு திருக்கரங்களில் சங்க சக்கரத்தோட திருமங்கையாழ்வாருக்கு சமாஷ்ரயணம் பண்ண கோலம் ஆனால் இந்த ஊரில் பெருமாள் நேராக தெரியவே மாட்டார் அவர் உள்ளே போனால் தான் தெரியவர் நே நேராக தெரிகிறது நாச்சியார் தான் வெஞ்சுளவல்லி தாயார்னு பேர் ஊருக்கே நாச்சியார் கோவில்னு தான் பேர் இந்த ஊரில் புறப்பாடு நடக்கும்போதோ நாச்சியார் முன்னாடி போவோம் பெருமாள் பின்னாடி வருவார் பல ஆகங்கள்லேயே அது வழக்கம் அதனால் அந்த மாமி போய் தான் அக்ரகாமி புருஷகானு பேர் யார் முன்னாடி நடக்கிறாளோ அவாளுக்கு தான் புருஷாள்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் தான் ஆண் கிடையாது யார் முன்னாடி நடக்கிறாளோ அவளுக்கு புருஷாள் பல ஆற்றில் அப்படி மாறி மாறி இருக்கும் அதனால் இங்கே நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமி தான் முன்னாடி நடப்போம் பின்னாடி வரக்கூடியவர் பெருமாள் நாச்சியார் கோவிலில் ரொம்ப அழகாக செய்விப்பேள் அங்கே விசேஷம் என்னென்னா கல்கருடன் அந்த ஊரில் கல்கருடன் உற்சவம் பண்ணும்போது பெருமாள் ஏழை பண்ணிவிடுவா பெருமாளுடைய கர்ப்பகிரகத்திலேருந்து வெளியில் வரும்போது நாலு பேர் சுமந்துன்னு போவாள் அடுத்த மூணு படி நாலு எட்டாகும் எட்டு பதினாறாகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலாகும் இதே கல்கருடன் நாலு பேர் தூக்க முடிஞ்சது கீழே வந்தோம்னா அறுபத்தி நாலு பேர் தேவையாக இருக்கு அப்போ கருடன் என்ன பண்றாரு பெருமாளை விட்டு என்னை பிரிக்கும் போது அவர் அந்த துக்கத்தாபத்தில் தன்னுடைய பாரத்தை ஏற்றிக்கிறார் பெருமாளையும் தூக்கி கொண்டு செல்லும் போது திருணாவர்த்தனுக்கு பாரம் தோற்ற அவன் கையை விட அவனும் இறந்தான் அப்போ கிருஷ்ணர் கீழே விழும்போது சுகபிரும்பம் எடுக்கிறார் பாறை மேலே விழுந்தாராம் பார உடைஞ்சு போய்ட்டான் எப்படி சுவாமி பாறை உடையும் அவர் யார் புதி பொதுவா ஆங்கல குழந்தை பண்றதுன்னு வச்சுங்கோ பிடிக்காததை பண்ணுறதுன்னு அப்படியே அத்த புத்தி இதுக்கு அப்படிம்பா அந்த மாதிரி இவனுக்கு யார் புத்தி வந்திருக்குன்னு கேட்டால் அத்தான் புத்தி வந்திருக்கு யாரு அத்தான் யார் அத்தை பிள்ளை தானே அத்தான் யார் அத்தை முதல்ல கிருஷ்ணருக்கு யார் அத்தை தெரிஞ்ச அத்தை யாரு அத்த என்ன அப்பா யார் வசுதேவர் வசுதேவருக்கு பகினி யாரு குந்தி அவளுக்கு பிரித்தான பேர் அப்போ அந்த காலத்தில் பக்கத்தில் குந்தி போஜ மகாராஜாக்கு பேட்டி இல்லை அதனால் பேட்டியை கூடுனார் இவாரத்தில் தான் நிறைய பேர் இருக்காளே அதனால் ஒரு பேட்டியை கொடுன்னு சொல்லிட்டு குந்தின்னு கசட்டில் போய் பேரை மாற்றிவிட்டார் ஆனால் சொந்த அத்தை கிருஷ்ணருக்கு அத்தை பிள்ளைகள் தான் அத்தான் இதில் மூணு பேர் தான் அத்தான் மாதிரி பசங்க அத்தான் கிடையாது அதில் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சமகாலம் தான் பல ஆற்றுல என்ன ஆகும்னா இந்த மதரின்லா லா இந்த இன் லா வில் பி ப்ரெக்னென்ட் அட் த சேம் டைம் அந்த காலத்தில் உண்டு அதனால் என்ன ஆகிடும்னா அந்த பிறந்த குழந்தைக்கு அத்தையும் ஒரே வயசில் இருப்போம் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகிடுது அத்தான அந்த அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரே வயசு அர்ஜுனனுக்கு முன்னாடி பிறந்தவன் வாயு புத்தனன் பீமன் பீமன் பிறக்கும் போது மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் வியாசர் சாதிக்கிறார் பீமன் போது குந்தியால் பாரம் தாங்க முடியலையா இதுன்னு பத்து பதினஞ்சு கேஜி பிறக்கும் போது அப்படி கீழே விட்டுட்டா குழந்தைய அந்த குழந்தை பாறை மேலே விழுந்து பாறை சுக்கு நூறாச்சு இப்போ கிருஷ்ணர் திருணாவர்த்தனை விட்டுட்டு வதம் பண்ணிட்டு பாறையில் விழறாரா ஏன் விழறார் அத்தான் புத்தி வந்து பீமனுடைய புத்தி இவருக்கு வந்துடுத்து அதனால் பாறையில் விழுந்து அந்த அந்த பாறையும் உடைந்து போனதாம் ஆச்சு சகடாசுரன் வந்துட்டான் பூத்தனை வந்தா திருணாவர்த்தன் வந்துட்டான் மக்கள்லாம் பேசி பார்த்தா இந்த ஊர்ல இனிமே இருக்கக்கூடாது நம்ம கிருஷ்ணருக்கு என்னவோ இங்கே இடைஞ்சல் இருக்கு ஊரியே மாத்தி விடலாம் பாருங்க ஒரு குழந்தைக்கு இடைஞ்சல்னா ஊரியே மாத்திர அஞ்சு லட்சம் பெண்கள் அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஆண்கள் ஏன்னா ஒரு ஆண் கிருஷ்ணரை தவிர்த்து நான் சொல்லணும் இல்லையா அத்தனை பேரும் எத்தனையோ பசுக்கள் எத்தனையோ கண்ணுக்குட்டி எத்தனையோ சாமகிரிகளை தூக்கின்னு போனோம் எல்லாரும் மன்றதாக இருந்தால் ஒரு கிருஷ்ணருக்காக யோசிச்சு பாருங்களேன் இப்போ நாளைக்குலையும் சொல்லிடுறா இங்கே வச்சிக்கல ஏர்போர்ட் பக்கத்தில் நாங்கள் வச்சுக்கிறோம் உபன்யாசம்னா எவ்வளோ பேர் வருவா இல்லையா சொல்கிறவருக்கே கஷ்டம் கேட்குற வாழ்க்கை அதை விட கஷ்டம் ஏ இங்கே இருக்குங்கிறதுக்க ஆனால் கிருஷ்ணருக்காக மாத்திண்டா பாருங்கள் அதுதான் வாக்கிட்ட இருந்த பக்தி சரி எங்கே போகலாம்னு கேபிடல் ஷுட் பி ஷிஃப்டட் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி படித்த வாழ்க்கை தெரியும் துக்லக் ஷிஃப்டட் இஸ் கேபிடல் ஃப்ரம் டெல்லி டு தௌலத்தகிரி பை மூவிங் த பிளைண்ட் த லேம் இந்த டெஃப் அப்படின்னு அந்த காலத்து ஹிஸ்டாரியன் சொல்லுவா அந்த மாதிரி எங்கே போகலாம்னு கேட்டா பக்கத்திலேயே விருந்தாவனம் விருந்தாவனம்ங்கிறது ரொம்ப நன்னா இருக்கு அஷ்டபூர்வைரதிகம் விசேஷ லக்ஷவன்யாம் அரேந்திரமான மான்யாம் நந்தோபநந்த பிரமுகை நந்தே நாகாதி ரூடைவநாத பூம்னா விருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேலா கிருஷ்ட கர்மணா சுபே நம மனசாத்தியாதம் கவாம் சித்திமபீப்சத சரி மாத்திக்கலாம் நினைக்கும் போது பிருந்தாவனத்துக்கு மாத்திண்டா ராம் பலராமர் கிருஷ்ணர் குழந்தைகள் காட்டுக்கு போறா அப்போ ஒரு கண்ணுக்குட்டி ஓடி வருது அது ஓடி வருது அன்பால வரல அதுக்குள்ள ஒரு அசுரன் பத்சாசுரன் பேர் கிருஷ்ணரை நோக்கி வரார் அங்க பின்னாடி கிருஷ்ணன் நின்னு இருக்கக்கூடிய மரத்தின் நிழல் எதுனா கபித்தம்னு ஒரு மரம் அதுக்குள்ள ஒரு அசுரன் கபித்தாசுரன் நிக்கிறது கபித்தாசுரனு கீழே ஓடி வருது வத்சாசுரன் பகவான் ரெண்டு பேரையும் கொல்லணும் என்ன பண்ணார் கண்ணுக்குட்டி எடுத்தார் காலால பிடிச்சிண்டார் காலை ஊனிண்டார் சுழட்டினார் கபித்த மரத்தை அடித்தார் இவனை கொண்டு அவனை அழித்தார் அதாவது ஓங்கி உலகழந்த உத்தமன் போற்றின்னு சொல்கிறோம் இல்லையா அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி தென்னங்கு செந்திலங்கு செற்றாய் திறல் போற்றி பொன்ற சகட முதை தாய் புகழ் போற்றி கன்றை குணிலா வெறிந்தாய் கழல் போற்றிங்கிறோம் இல்லையா அந்த கன்றை குணிலா வெறிஞ்சு ரெண்டு பேரையும் கொன்னார் அதை சொல்கிறார் அடுத்தது பகாசுரன் இந்த வதத்தெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை என்ன ஒரு அசுரன் வந்தான் கொல்லணும் அவ்வளோதானே இது அவன் வந்தான் இப்படி வந்தான் அப்படி வந்தான்ல நமக்கு என்ன அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் வேண்டாத விஷயத்தெல்லாம் விட்டுருவான் பகாசுரன் ஒரு கொக்கா வந்தார் கொக்கா வந்த அந்த கழுகை புள்ளின் வாய் கீண்டானை புல்லாம் பறவை புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரன கொன்னார் பெருமாளுக்கு ஒரு பெரிய சரித்திரம் உண்டு ஆன காத்தது ஆன கொன்னு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் ஆனை காத்தது ஆனை கொன்னது ஒரு யானையை காத்தார் எந்த யானைன்னு கேட்டால் கஜேந்திரனுங்கிற யானையை காத்தார் ஆன கொன்னு ஒரு யானையை கொன்னர் குவலையா பீட்டம்னு ஒரு யானையை கொன்னார் ஒரு இடத்துல அத்தான் அத்தையின் பிள்ளை அத்தான காப்பாத்தினார் இன்னொரு அத்தான கொன்னார் ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன் அர்ஜுனனை காப்பாற்றினார் இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன் கொன்னார் குரங்கை காத்து குரங்கை கொன்னு ஒரு பக்கம் பார்த்தேன்னா சுக்ரீவனை காத்தார் இன்னொரு பக்கம் வாலிய கொன்னார் அதனால அந்த இடத்து ஜாதி விசேஷம்னு குண விசேஷம் இட் இஸ் யுவர் டிமீனர் அண்ட் யுவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் த டிட்டமைண்ட் வெதர் யுர் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் சப்போர்ட் அதனால பெருமாள் வந்து ஒரு புல் மேலே ஏறி வந்தார் புல்லின் மீது ஏறி வந்தார் கருடன் மேலே ஆனால் இன்னொரு புல் பகாசுரன் ஒரு அசுரன் இந்த பகாசுரனை பத்தி சொல்றார் பாகவதில் தமாபதந்தம் இந்த பகாசுரன் யாருன்னா கம்சனுடைய ஃப்ரெண்டு பாருங்க கம்சனுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் இப்படி இருக்கு அபிராமி அந்த அதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நம்ம ஒழுங்காக இருந்தால் போகிறா நம்ம கம்பெனி ஒழுங்காக இருக்கணும் பெற்றோர்கள் அதனாலே கவலைப்படுவா நம்ம குழந்தை ஒழுங்காக தான் இருக்குது இது போய் சேர்ற இடம் நல்ல இடமா இருக்கணுமே அதே மாதிரி கம்சனுக்கு யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி பக்கன் கட்டிங் ரவி சோடா பாட்டு இந்த மாதிரி தான் நாலஞ்சு ஆள் அதனால் இந்த பகாசுரன் அமைச்சர் இந்த பகாசுரனை அமைச்சு பகாசுரனை வதம் செய்தார் பகவான் இந்த வதம் செய்தவொன்று பெரிய கொக்குது இவ்வளவுனு இருக்குது இப்போ அதனுடைய இந்த ஃபெதர்ஸ்லாம் இருக்குது பாருங்க அந்த காலத்தில் உண்டு இல்லையா இந்த மயிலோடைய இறகை போட்டு அது குட்டி போடுறதா பிரிச்சு போடுறதா உட்காந்து பார்த்துட்டு இருக்க இந்த சிறகுலாம் என்ன பண்ணுறது அந்த குழந்தை எல்லாம் எடுத்து தான் ஒரு ஒரு சிறகாக எடுத்துட்டு எல்லாம் லைன் அப் பண்ணி வச்சு கிருஷ்ணா இதெல்லாம் ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் இதெல்லாம் டூ சென்டிமீட்டர்ஸ் இவ்வளோ சேர்ந்து இவ்வளோ கேஜி இருக்குது கிருஷ்ணர் பார்த்தாராம் நம்ம விருந்தாவனத்துக்கு ஒரு ஃபென்ஸ் போடணும் ஃபென்ஸ் எந்த மெட்டீரியல்ல போடுறதுன்னு யோசித்தோம் அதனால இந்த இந்த சிறகை வச்சு போட்டிருங்கோ மேலேந்து பார்த்தா ரவி மண்டல சசி மண்டலத்துலேன்னு பார்த்தா இது தெரியும் இன்னைக்கு வந்து சொல்றோம் இல்லையா நிலாக்கு போய் பார்த்தேன்னா ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியுதுங்கிறா நீளமா தெரியுங்கிறா அந்த காலத்துல நிலாலேருந்து போய் பார்த்தா பிருந்தாவனத்தை சுத்தி விளபடியேன்னு ஒரு வட்டம் தெரியுங்கிறார் தேசிகன் சபை பகஸ்ய இவ சைலித்த ஒரு வாட்டி என்னாச்சு யசோதா கதை சொல்கிறா அவளுக்கு அவ நாலஞ்சு உபன்யாசம் தப்பித்தவரை கேட்டுப்பிட்டா அதனால கேட்டதை உட்காந்து சொல்லிட்டு இருக்கா கிருஷ்ணருக்கு ஊட்டும் போது கதை சொல்கிறா என்ன பெருமாள் ராமனா பிறந்தார் கிருஷ்ணர் கேட்டுருக்கார் இந்த கதையெல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியுமே அவர் எல்லாம் டிக்மார்க் போட்டுன்னு ஒழுங்காக சொல்கிறாள் அது இருக்கு இல்லையா இவர் இல்லாட்டா உபன்யாசகரை போட்டு பிடிச்சிடுவார் கண்ணன் தப்பா தப்பாக சொல்றேன் அதனால் அதனால் கிருஷ்ண ராமர் பிறந்தார் தசரத்திற்கும் கௌசல்யாக்கும் பிறந்தார் சமத்த சாப்பாடு சாப்பிடுவார் ஏன்னா சாப்பிட மாட்டேங்கிறார் அதெல்லாம் சொல்லணும் இல்லையா சமத்த சாப்பிடுவார் அவர் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிண்டார் கிருஷ்ணர் இன்னும் இன்னொன்னு பண்ணி வைக்கலையே இல்லையா அவர் பண்ணிட்டார் இன்னும் பயணிண்டர் காட்டுக்கு போனார் அப்புறம் வந்து சீதையை வந்து ஒரு ராவணன் ஒரு சந்நியா வந்து கடத்தி சென்றான் வந்து கத்தினா பாவும் சீதை சரி பாய தரோ சீதையா லக்ஷ்மணா என் வில்லை எடுத்துக்கொண்டு வா கிருஷ்ணர் பாருங்க மறந்துவிட்டார் இவர் இருக்கார் பழைய ஞாபகம் இப்போ யசோதா பயப்படுறான் ஐயோ நம்ம சொன்ன வேகத்துலையும் இவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ சித்தப்பிரமா பிடிச்சிடுத்தோ அப்போ இல்லை இல்லை கவலைப்படாதே இல்லை இல்லை அப்புறம் லக்ஷ்மணன் வருவான் கவலைப்படாதே எல்லாம் சரியாயிடுத்து ராமர் மீட்டுன்னு வந்துவிட்ட அப்படின்னார் இது குலசேகர ஆழ்வார்னு திருவஞ்சிக்களம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பேன் கேரளத்தில் இருக்கு திருவஞ்சிக்களத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சேரராஜா கொள்ளிக்காவரன் கூடல் நாயகன் கோழியர்கோன் குலசேகரன் அந்த குலசேகராஜா ராமர் கிட்ட ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அவர் திருக்கண்ணபுரம்னு ஒரு தேசம் இன்றைக்கி நீங்கள் கும்போணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் நன்னீலம் தாண்டி ஒரு கிராமம் திருக்கண்ணபுரம் அங்கே பெருமாளுக்கு சௌரிராஜன் பேர் சௌரி கொண்டையோட சேவை சாதிப்பார் நீலமேகப் பெருமாள்னு பேர் மூலவருக்கு அந்த ஊருக்கு திருக்கண்ணபுரம்னு பேர் கிருஷ்ணருடைய க்ஷேத்திரம் ஆனால் குலசேகர் ஆழ்வார் மெனக்கெட்டு கேரளத்துலேருந்து அந்த ஊருக்கு போய் பெருமாளை ராமராபா வச்சார் ராமராபா வச்சு தான் பாட்டு பாடுறார் മണപ്പുകൾ കൗസലൈതൻ മണിവരുവനേ തെന്നിലങ്ങ കോൺമുടിക சிந்து வித்தாயஷும் புல் சேர் கண்ணினன்மதில் புடை சூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனித்தார் என்ன அழகு தமிழ் பாருங்க த ஆழ்வார் சாதிச்ச ஒரு ஒரு வார்த்தையும் எப்படி இருக்கு ஆழ்வார்கள் தான் முதலில் தமிழை காத்தவர்கள் வள்ளுவனார் காத்தார் இளங்கோவடிகள் காத்தார் தமிழை காப்போம் காப்போம்னு இப்போ போராட பண்ணுறவா யாரும் காக்கிற மாதிரி தமிழ் எழுவது தமிழ் ழா வரலை தமிழுக்கு அழகு சேர்ப்பதே இந்த ழா அதை காத்தவர்கள் நம் முன்னோர்கள் எப்பவுமே அவா சாதிச்ச சாதனையை நம்ம பறிச்சு எடுத்துக்கூடாது அவள்லாம புரட்சி செய்த மகான்கள் ராமானுஜரை விட யார் புரட்சி பண்ணியிருப்பா அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினார் அப்பேற்பட்ட அந்த ராமானுபவம் கிருஷ்ணாவதாரத்திலும் இருந்தது ராமோ நாம நிதிரா ஜனனி கதாமிதி ஹரேர் ஹுங்கார ஹுங்காரதிருண்வத சௌமித்ரே குவனுர் தனுர் தனுர் இது வியிர பாத்து நேசிகன் வர்ணிக்கிறார் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பான் ஆனால் அவருக்கு முடி கொஞ்சம் வந்து கேளியாக இருக்குமா ரா கிருஷ்ணருடைய ஹேர் வந்து கலி அது எப்படின்னு அனுபவிக்கிற சிக்குரம் பகுளம் விரளம் பிரமரம் மிருதுளம் வச்சனம் விபுலம் நயனம் மதரம் மதுரம் மதனம் லலிதம் சபலம் சரித்தம் கதானுபவர் முடி எப்படி இருக்கும்னு கேட்டால் சுருண்டு 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 இருக்கும் கருப்பாக இருக்கும் பழப்பள பழப்பழான்னு இருக்கும் வாசனை இருக்கும் நேச்சுரலாக வாசனை நீங்கள் இந்த கார்னியர் அதெல்லாம் போடவே வேண்டாம் அது வாஸ்தவமாகவே வாசனை அடிக்கும் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் அதுதான் அந்த காலத்தை உயர்ந்த பெண்களுக்கு லக்ஷணம்னு அந்த காலத்தில் காமசூத்ராதிகள்லாம் சொல்லும்போது ரசமஞ்சரியில் எடுக்கிறாள் பத்மினின்னு பேர் அதனால்தான் பத்மினி பத்மகந்தினி அப்படின்னு மகாலட்சுமியை பற்றி சொல்கிறோம் பத்மினின்னா நேச்சுரலாக பத்மத்தின் வாசனை எடுக்கணுமா சென்டெல்லாம் யார்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங்னா ஃபாக் இஸ் ஹேப்பன் ஹேப்பனிங் ஃபாக் எல்லாம் போட்டுக்காமலேயே அந்த வாசனை அடிக்கணுமா அதனால் அப்படி ஒரு வாசனை இருக்கணுமா நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் அதனால்தான் இந்த காலத்தில் ராஜாக்களுக்குலாம் எவ்வளோ டைம் இருந்தது பாருங்க ஒரு சிவலீலா நவம்னு சம்ஸ்கிருதத்தில் கிரந்தம் தமிழில் அதுக்கு திருவிளையாடல் புராணம்னு பேர் பாண்டிய ஒருத்தர் இருந்தார் அன்றைக்கி அவருடைய பத்னி வந்து குளிச்சுட்டு வந்தார் குளிச்சுட்டு வந்தவருடைய முடியை சுற்றி ஒரே வண்டுகள்லாம் சுற்றின்னு அவருக்கு உடனே சந்தேகம் என் பத்னியின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா அப்படிலாம் கேட்டு போட்டியெல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள் எவ்வளோ டைம் இருந்திருக்கு ராஜாக்களுக்கு நம்ம நம்மளால் ஒரு ஜிஎஸ்டி பாஸ் பண்ண முடியல அந்த காலத்தில் பெண்களுக்கு கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையானலாம் போட்டி வச்சு அதுக்கு ஆயிரம் பொற்காசை வச்சு தருமி அது உங்களுக்குலாம் தெரிஞ்ச நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் சொல்லும்போதே நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன் அதனால் வாசன அருங்குழல் அப்படி பெருமாளுக்கு வாசனை வருமா அந்த கூந்தலில் அதனால் அப்படி அப்படி பிடிச்சி வாரி விட்டு கிளிப்பு போடணும் கிளிப்பு ஏதாவது ஒரு கிளிப் இப்போல்லாம் வந்து நீங்கள் பாண்டி எங்கள் ஊரில் பாண்டி பஜார்னு உண்டு உங்கள் உங்கள் ஊரில் என்ன ஒரு மார்க்கெட்டோ அந்த மார்க்கெட்டுக்கு போன எல்லைன்னா ஒன்று கிடைக்கும் அது எப்படின்னா இன்றைக்கு கஜேந்திரன் ஒரு முதல்ல பிடிச்சது பாருங்க கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகியை அதில் ஒன்று இப்படி போட்டுட்டு நீங்கள் ஒரு குச்சியை போடலாம் அப்படிலாம் ஒரு டிசைன்லாம் கிடைக்காது வெவ்வேறு டிசைன் அதில் வந்து எதில் உருவாக்கியிருக்கோமோ இல்லையோ கிளிப்பெல்லாம் பிரமாதமாக இப்போ கிடைக்கிது சூடாமணிலாம் அப்படி பிரமாதமாக இருக்குது அதனால அந்த கிளிப்பு ஏதாவது போடணும் யசோதை காலத்தில் அதெல்லாம் கிடைக்கல இப்போலாம் எத்தினிக்கு ஜுவல்லரின்னு இப்போல்லாம் ஸ்வரணத்தை போட்டுனா எவனாவது எடுத்துன்னு போய்ட்டுறான் இல்லையா அதனால இப்போ என்ன பண்ணுறான்னு இந்த கல் கல்லெல்லாம் வச்சு ஒரு மாலையை பண்ணி போட்டுக்கிறான் இப்போ யாரும் எடுக்கவே முடியாது பாருங்க இல்லையா அதனால கிளிப்பு போடணும் இப்போ யசோதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாப்போ ஒரு மயில் போச்சான் கீழே இருந்து ஒரு சிற இறகு இருந்தது அதை எடுத்தால் அப்படி ஃபிட் பண்ணான் சும்மா ஒரு கிளிப் மாதிரி இருக்கட்டும் அது திரும்பி பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்கும் அவருக்கு எது போட்டாலும் சொ சொல்லுவாள் குடத்துக்கு பொட்டென்ன சாந்தன் நேம்பா அந்த மாதிரி அப்படி பள பழ பளபழான்னு இருக்கார் கிருஷ்ணர் தான் சதாசிவ பிரம்மேந்திராள் அந்த காலத்தில் ஒரு பெரிய அத்வைதி நிர்குண பிரம்மத்தை தான் உபாசனம் பண்ணுவார் உருவம் இல் உருவம் இல்லாத நாமம் இல்லாத ஆகாரம் இல்லாத தான் எனக்கு தேவைன்னார் ஒரு ஒரு பத்திரிகையாளர் போய் பேட்டி எடுத்தார் சார் கூம்டி யூ லைக் த மோஸ்ட் நிர்குண பிரம்மம் அப்படின்னார் அவர் அவர் பத்திரிகையாளருக்கு அவருக்கு வேணுங்கிற பதில் வர வரைக்கும் அவர் கேள்வியை விட மாட்டார் இந்த ராத்திரி ஒரு ஒம்பது மணிக்கு ஒருத்தர் கத்தரப்படுறவங்க பத்து பேர் கூட்டு வச்சு அந்த மாதிரி அவர் விடமாட்டார் அதனால கேட்குறாரு ஒவ்வொரு சார் உங்களுக்கு பிடிச்சவர் யார் பிடிச்சவர் யார் என்னார் புரிஞ்சு போயிடுச்சு சதாஷி ஒரு மீதவர் விடமாட்டார் வாங்க டோன்ட் ரெக்கார்ட் திஸ் அப்படின்னர் ரெக்கார்ட் மயில் பீலியோட ஒரு குழந்த இருக்கு பாரு அது என்னை ரொம்ப மனசை சஞ்சாரப்படுத்துறது அதை பார்த்தா தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் நிர்குண பிரம்மம் தான் சொல்லுவேன் ஆனால் நீ எழுதிக்கோ அப்படின்னார் இது நீங்கள் ஏதோ பாட்டா பாடி எனக்கு சொல்லுங்களேன்னார் மத அலங்கிருத்திக்குரே மகநக சரரே மனசன் சர ரே அந்த குழந்தைக்கு போட்டா எல்லாரும் திருஷ்டி போடுறா அதனால் என்ன பண்ணாலாம் யசோதை எல்லா ஆபரணப் எல்லாம் எடுத்துட்டு இந்த காட்டில் விளையக்கூடிய காட்டு புஷ்பங்களை வச்சு அலங்காரம் பண்ணான் முன்னாடி அவன் சுந்தரன் இப்போ வனப்புஷ்பங்களை வச்சு அலங்காரம் பண்ணுறான் வனசுந்தரன் ஆயிட்டான் அவன் சித்ரா கல்பிரவசி கலையன் லாங்கலி கர்ணபூரம் பந்துஜீவம் ததானு முரசி லலிதா தாரயன் ஹாரய்ட்டிம் கோபஸ்திரீணாம் ஜயதி கித்தவ கோபி கௌமாரி கித்தவஹா அப்படிங்குறேசன் கிருஷ்ணர பாத்தி கித்தவஹா அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் தெரியுமோ கித்தவனத்தில் ராஸ்கல்னு அர்த்தம் கிருஷ்ணரை பார்த்து அப்படி கூப்பிடலாமான்னா நம்ம ஆற்று குழந்தை எப்படி கொஞ்சம் திருட்டு பயலே அப்படின்னு கொஞ்சம் அது திருடி இருக்க நம்ம மனசை திருடிட்டுருக்கு இல்லையா அதனால் அப்படி சொல்கிறோம் அதனால் பக்தியில் எது வேணாலும் அதுதான் சனாதன தர்மத்தின் ஒரு பெரிய விஷயம் பெருமாளை நீங்கள் கிள்ளலாம் கொஞ்சலாம் முறைச்சிக்கலாம் அவர் மேலே கோவம் வந்துருச்சுன்னா பல பேர் சுவாமி ரெண்டு நாள் நான் விஷ்ணு சாசாமன் சொல்லலை அவர் மேலே கொஞ்சம் கோவம் வந்துருச்சும் அதெல்லாம் பகவான் கிட்ட பண்ணிக்க முடியும் இப்போ பகவான் நீங்கள் தனியாக ஆளாக பார்த்துட்டு அவருக்கு உருவம் கொடுத்தா தலையை வெட்டிடுவோம் அவருக்கு ஏதாவது சொன்னால் தலையை வெட்டிடுவோம் அவர் தனியாக தான் பார்க்கணும் அப்படி இல்லை நம்ம பகவான் நம் குழந்தை அவருக்கு நம்ம சாப்பாடு போடலாம் கொஞ்சலாம் அதுவும் எந்த பகவான் கிருஷ்ணரை தான் அப்படி இப்போ யாராவது கிட்ட அப்படி பண்ண முடியுமோ கிள்ளு வேணால் அவர் குழிச்சி போட்டுருவார் போட்டு அவர்கிட்ட அந்த எல்லாம் வச்சுக்கவே முடியாது நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் டீச்சர் சொல்லுவோம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லயன் அண்ட் டைகர் இது ஒரு பெரிய மார்க் கொஸ்டின் டைகர் லயன் எப்படின்னா ஷார்ட் டு டுத்தானே நீங்கள் பக்கத்தில் போய் நின்னாலும் ஒன்று பண்ணால் தான் டைகர் எப்படின்னா அது ஷார்ட்டை ஒன்று கூட நீங்கள் பக்கத்தில் போய் நின்றுனா சும்மாவது பேருக்காவது கடிச்சு வைக்குமா இது அசத்தியம்மே யாராவது அது ஷார்ட்டை ஒன்று ஒரு சிங்கத்தை பக்கத்தில் போய் நின்று பார்த்துருக்காள இப்போ சிங்கம் ஷார்ட்டு விடுத்தா பக்கத்தில் போய் நின்னால் ஒன்றும் பண்ணாது சுவாமி குளிச்சு போட்டுருவோம் என்ன பண்ணுறது அதனால் சிங்கத்துக்கிட்ட கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ராமர்னா ஆச்சாரசீலன் கிருஷ்ணர் ஒத்தரை தான் நீங்கள் கிள்ளலாம் குட்டலாம் போடான்னு சொல்லலாம் வாடான்னு சொல்லலாம் இப்போ கிருஷ்ணானி பேகனே பாரோன்னு இருக்கு இல்லையா கன்னடத்தில் பாரோ அந்த எழுதுறே தமிழில் வாடான்னு அர்த்தம் வாங்கோன பன்னி பன்றி இதெல்லாம் சொல்லணும் பாரோனா வாடான்னு அர்த்தம் பெருமாளை வாடான்னு கூப்பிடலாமா பக்தியில் கூப்பிடலாம் தாசர் என்ன பண்ணுவார் தாசர் வாழ் பெருமாளை சொல்லும்போது வாடாம்பர் பக்தர்களை சொல்லும்போது வாங்கோம்பர் தாசன நாமத வெங்கட ரமணா கனகதாசர் வாழ் பாடும்போது பாரோ கிருஷ்ணையா வாடா அப்படிங்கிறார் அந்த வாடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிருஷ்ணர் தன் ஆக்கின்றார் அந்த பெருமாளுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்த்தாலாம் ஜெயதி கிதவஹா முன்னாடி சாதாரண ஆபரணங்களை வச்சு பண்ணால் ரொம்ப அழகாக இருந்தார் காட்டு புஷ்பங்களை வச்சு பண்ணால் கொஞ்சம் சுமார் ஆவார்னு பார்த்தா வனசுந்தரன் இதெல்லாம் கழிச்சுட்டு முத்தெல்லாம் போட்டார் கஸ்தூரி திலக்கம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் பெருமாளுக்கு இங்கே முல்லாக்கு பெண்கள் தான் போட்டுப்பா ஆனால் பல தாய்மார்கள் பெண்ணு பிறக்கணும்னு நினச்சி பார்த்தா பிள்ளை பிறந்துரும் அப்போது பெண்ணுக்கெல்லாம் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்ப்பாலோ பிள்ளைக்கு பண்ணி பார்ப்பேன் அதனால் முல்லாக்கெல்லாம் போட்டு அதில் நவமௌக்திகம் அவருக்கோ இங்கே பிளாக் இங்கே ரெட்டு இப்போ முத்த போட்டேன்னா இன்னொரு காம்பினேஷன் பாருங்க வெளியுள்ளேன்னு அதை எடுத்து தெரியும் நாசாக்ரே அந்த ஒத்து இங்கே தொங்கர் தான் வர மௌக்திகம் கரத்தலே வேணும் கரே கங்கணம் அப்படின்னு அனுபவிக்கிறார் அந்த பெருமாளுக்கு இப்படிலாம் அலங்காரம் பண்ணாலாம் நீங்கள் மன்னார்குடியை பற்றி நீச்சது சொன்ன பாருங்க மன்னார்குடியில் உற்சவரை நீங்கள் என்ன கவனிச்சேள்னா ராஜகோபாலனுக்கு ஒரு காதில் தோடு ஒரு காதில் குண்டலம் அவர் புது ஃபேஷன் அது ஒன்று கா ஒரு காதில் ஒரு தோடு இன்னொரு காதில் இன்னொரு தோடு இப்போலாம் பெண்களே பல பேர் நெய் பாலிஷ்லாம் போட்டுக்கிறத பார்த்தா இங்கே மூணு கலர் இங்கே ரெண்டு கலர் எல்லாம் கிருஷ்ணர்கிட்டேருந்து காப்பி அதனால் இங்கே குண்டலம் இங்கே ஸ்டட் நீங்கள் தோடு இது குண்டலம் தொங்கிறது ஒன்று அப்படியே காதோட ஃபிக்ஸ் அது என்ன கிளாவர்னு சொல்லவேல கிளாவர் மாதிரி அந்த ஸ்டட் மாதிரி இருக்குது எப்படி இது இந்த பெருமாளுக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டின்னா அந்த ஒரு ஸ்தல புராணத்தை ஒரு கதை சொல்கிறா என்னென்னா பெருமாள் கோபஸ்திரீகளோட போட்டி வச்சுட்டார் கோபஸ்திரீகளுக்கும் பெருமாளுக்கும் என்ன போட்டினா எல்லாரும் ஒன்றா போய் குளிப்போம் எல்லா அலங்கார பொருளையும் கேட்டி வச்சுட்ணும் குளிச்சுட்டு வேகமாக வந்து யார் முதல்ல அவாவா அணிக்கலங்களை போட்டுக்கிறாளோ தான் ஜெயிச்சவா கிருஷ்ணரும் மற்ற பெண்களும் ஓனா குளிச்சா கிருஷ்ணருக்கு குளிக்கிறதில் நோக்கமே இல்லை ஜெயிக்கிறதெல்லாம் குறிக்கோள் அதனால காக்கா குளியல்னு சொல்வா பாருங்க அது மாதிரி போட்டுட்டார் ஓட ஆரம்பிச்சார் புது 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 அவர் உடம்ப வச்சு எங்கே ஓடுறது அதுக்குள்ளே ஒரு பெண் பிடி உஷா மாதிரி ஓட ஆரம்பிச்சுட்டா பிடி உஷா மாதிரி ஓடி போய் அவ என்ன பண்ணா அவர் குண்டலத்தை எடுத்து போட்டுட்டான் ஒரு குண்டலம் கிருஷ்ணருக்கு என்ன எப்படின்னா நம்ம தோத்தாலும் இன்னொருத்தர் ஜெயிக்கக்கூடாது அப்பவே ஒரு நல்லெண்ணம் அதனால் அவர் என்ன பண்ணிவிட்டார் அவர் தோட போட்டுக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய இன்னொரு குண்டலம் இருக்கு பாருங்க அதை எடுத்து போட்டு ஆச்சா இப்போ இவருடைய ரெண்டு தோடில் ஒரு தோடை எடுத்து போட்டுட்டார் இப்போ அந்த பெண்ணு தவிக்கிறது யூ இன்னொரு குண்டலம் எங்க எங்க எங்கன்னு பார்க்கும்போது கிருஷ்ணர் பார்க்கறாரு இப்போ பாரு பாரு இப்ப என்ன பாரு என்ன கிருஷ்ணா எந்த எடுத்து போட்டு ஆமாண்டி நானும் தோத்துவிட்டேன் நீயும் தோத்துவிட்டேன் இப்போ பாரு ரெண்டு பேரும் போட்டுக்கல என்ன அப்போ அவ சொன்னாலாம் கிருஷ்ணா நான் தோத்துட்டேன் வாஸ்தவம் நான் நீ தோக்கலை இத்தனை நாள் ரெண்டு காதலியும் தோடோடு சேவை சாதிச்ச ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு ஒரு காதில் தோடு ஒரு காதலை குண்டலாக இருக்கே அதை விட இது அழகாக இருக்குது இன்றைக்கும் ஜெயிச்சவன் நீ அதனால் சொன்னாலாம் மரகத்த மணி மய்சேல கோபால மதன கோடி சௌந்தர்ய விஜித பரமானந்த கோவிந்த முகுந்த அப்படின்னு கீர்த்தனைகள் கிருஷ்ணருக்கு அப்படியே இறைச்சிருக்கா எல்லாரும் அதாவது அது ஒரு அளவே இல்லை நீங்கள் கிருஷ்ண கீர்த்தனைகள்லாம் பார்த்தெல்லாம் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அனுபவியம் அப்படி அனுபவிச்சார்கள் அப்போ கிருஷ்ணர் ஒரு நாள் அம்மா கிட்டே போய் சொன்னாராம் யோசோ அம்மா ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் நான் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த விதேசங்களுக்குலாம் போனேன்னா ஏர்ன் வை யூ லேர்ன் படிக்கும்போதே வேலை பார்க்கலாம்னு ஒரு ஸ்கீம் அதனால் பெருமாள் சொன்னார் நான் வேலை பார்க்க போகிறேன் என்னடா நீ வேலை பார்க்க போகிற மாடெல்லாம் மெய்க்க போகிறேன் கரவைகள் பின் சேந்து அம்மா சொன்னாலாம் அப்படியாடா மாடு யோஜி ஆகிறத குட்டி நீ துணுன்றிருக்க எப்படி அந்த மாடெல்லாம் இப்போ இல்லைம்மா எல்லாம் நம்ம லக்ஷ்மி சரஸ்வதி மாடெல்லாம் நான் சொன்னால் கேட்கும் நான் போகிறேம்மா ஐ வில் கோ வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாண்டா போகாதே மாடை இப்போ மேய்க்க போகாத மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்சி பால் தாரே கல் கண்டு சீனி தாரே இதெல்லாம் கொடுக்குறேன் போகாத யமுனோ நதிக்கரையில் அங்கே அவ்வளவு கள்ளர்கள் இருக்கா அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் அம்மா திருடர்கள் இருக்கான்னு கவலைப்படாத எல்லா திருடர்களுக்கும் திருட்டு ஆளு நான் ஐஎம் த ஹீரோ அந்த ஊர் தாதாவே நான் தான் அந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவர் அதனால எல்லோரும் எங்கே தான் வேலை பார்க்குறா இன்றைக்கும் நீங்க போனேன்னா கல்லழகர் கல்லர்களுக்கு அழகரா திருமாலரும் சோலையில் இருக்கார் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா அம்மன் கோவிலில் பின்பக்கமாக போங்க அதாவது கர்ப்பகிரகத்துக்கு பின்பக்கமாக போனேன்னா கண்டுபிடிச்சிருவார் அந்த சிவாச்சாரியார் பெருமாளா அப்படிம்பார் அது கதவை திறந்து விட்டா கர்ப்பகிரகத்தோட ஒட்டி ஒரு சின்ன பெருமாள் இருப்பார் நூற்றி எட்டு திவதேசத்தை அவர் ஒத்தார் திருக்கள்வன் ஒரு பேர் பெருமாளுக்கு கல்வன் அப்படின்னு பேர் என்னன்னா அங்க அம்பாள் வந்து தான் சிவன் வந்து சாபம் கொடுத்து அவர் மண்லிங்கம் பிடிச்சு ஏகாமரேஸ்வரரை வழிபட்டார் சிவன் வந்து பரிசோதிப்பதற்காக மாமரத்தை எரிக்கும் போது அவள் அண்ணாவான பெருமாளை பிரார்த்தனை பண்ண நிலாவின் ஒளியோடு நிலா திங்கள் துண்டத்தான் அப்படிங்கிற பேர்ல வந்து அருள் பண்றார் அப்ப அவளுக்கு கல்யாணமாய் காமாட்சி காமக்கோட்டியில் இருக்கும்போது நாத்தனாரை பார்க்கறதுக்கு லக்ஷ்மி வரா பொதுவா நாத்தனார் நல்லவளா இருந்தா பார்க்க வரா பாருங்க அதனால அவள் வரா ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறா பெருமாளுக்கு என்னென்னா அவள் என்ன பேசினாலும் கூட ஒட்டு நின்று கேட்கணும் அவள் பேசும்போது கேட்டுக்கிறார் அப்போ அம்பாள் கண்டுபிடிச்சிடுறா வெளியில் வந்து அண்ணா கள்ளா கல்வனே அப்படின்னு காதை பிடிச்சு திருகி விட்டாளாம் அதனால் இன்னைக்கும் அந்த சன்னதி கர்ப்பகிரத்தோடு ஒட்டியிருக்கு கல்வா கள்ளனுக்கும் கள்ளனானம்மா சொன்ன போது அம்மா விட்டதாக சரித்திரம் இப்போ தான் பாகவதத்தில் ஸ்லோகத்தை சொல்கிறார் என்னென்னா சுகபிரம்மம் கதை சொல்லிண்டே வரார் அப்போ ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் இது ரொம்ப ட்ரிக்கி ஸ்லோகம் கௌமாரஜம் கர்ம ஹரேராத்மாஹி மோக்ஷணம் மிருத்யோஹோ பௌ கண்டகே பாலா திருஷ்டோ சுர் விஸ்மிதா விரே என்ன சொல்கிற ரொம்ப அழகாக ஒரு விஷயம் நடந்தது பரீட்சித் பெருமாள் இருக்கும்போது அஞ்சாவது வயசில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த ஊர் குழந்தை எல்லாம் ஆறாவது வயசில் சொல்லித்து இப்போ நீங்கள் உபன்யாசம் நீ கேட்டுட்டு போகிறேள் இப்போது உங்கள் ஆப்தாள் யாரோ பக்கத்தில் ஏதோ பக்கத்து ஊரில் இருக்கா சென்னையில் இருக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேள் இன்றைக்கி இதெல்லாம் சொன்னார் அவர் உபன்யாசத்தில் சொல்லணும் நான் சொல்லலை சும்மா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அதனால் இப்படி சொல்கிறேன் ஆ இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இன்றைக்கி சொன்னதே அடுத்த வருஷம் இதே நாள் போன வருஷம் ஆடி மாதம் ஆறாவது நாள் அவர் அங்கு வரும்போது இதை கிருஷ்ண சரித்திரத்தை சொன்னார் அப்போது அவருடனே என்ன கேட்பார் ஏன் போன வருஷம் நடந்தது எதுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் அந்த மாதிரி அஞ்சாவது வயசில் நடந்தது எதுக்கு ஆறாவது வயசில் குழந்தைகள் சொல்லணும் அது கேள்வி வந்து கொடுத்து அவன் கேட்குறான் பிரம்மன் காலாந்தர கிருத்தம் தற்காலீனம் கதம் பவேத் எத் கௌமாரே ஹரி கிருத்தம் ஜகு பௌகண்டே அர்பகோ இப்படி இந்த குழந்தை எல்லாம் ஆறாவது வயசுல சொல்லிட்டு அஞ்சாவது வயசுல நடந்ததே அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார் சுக்கபிரம்மம் சொல்றேன் கேளு பெருமாள் என்ன பண்ணாரா மாடு மேய்க்கிறேன்னு சொல்லிட்டார் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டார் அவர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் டுமாரோ பி ரெடி அட் சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம் வித் லஞ்ச் பாக்ஸ் வி ஆல் ஹாவ் டு கோ எல்லாத்துக்கும் ஒன்றுமே புரியல ஆறு மணி கிருஷ்ணா எங்களுக்கு எழுந்தே பழக்கம் இல்லை கிருஷ்ணா சிக்ஸ் தேர்ட்டியில் இதுக்காக வாய்ஸ் ஓ அர்லி நோ டுமாரோ வி ஆர் கோயிங் அவுட் வீ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் எல்லா குழந்தைகளும் அம்மா கிட்ட போய் சேர்ந்து அம்மா நாளைல நாங்கள் வேலைக்கு பார்க்க போகிறோம் என்னடா என்ன சொல்கிறேன் இல்லைம்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாளைக்கு வந்து எங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வேணும் அது அது நூடுல்ஸ் பாஸ்தா என்னென்னவோ கேட்குறது அவ அந்த அம்மா அப்போ தான் மல்லிகா மாமீ இதை போட்டு பார்க்குறான் மல்லிகா என்ன சொல்கிறா என்ன ரெசிபி ஏதாவது புதுசாக இருக்கா அதெல்லாம் போட்டு பார்த்து எல்லாம் டிஃபன் பாக்ஸில் பண்ணுறா இப்போ கிருஷ்ணருக்காக கிருஷ்ணர் கிருஷ்ண ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சாதான் தான் யசோதாக்கு பாவம் பெரிய குக்கெல்லாம் கிடையாது அவா சாதாரணமாக ஊருகா பிரியாவோ ருச்சியோ ஏதோ போட்டு கொடுத்து அனுப்பிச்சுருவோம் அதனால் அதை பெருமாள் எடுத்துட்டு அப்படியே அந்த குச்சியில் தண்டம் தண்டம்னா என்ன இங்கே வெயில்ல ஏன்னா தமிழில் வந்து தண்டம்னு சொன்னா தண்டம் சுவாமி அது இல்லை குச்சிக்கு தண்டம்னு பேர் தண்டத்தில் ஒரு ஆணி ஆணியில் அழகாக அந்த லஞ்ச் பாக்ஸை மாட்டின்னு கிருஷ்ணன் ஜில் 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 காத்தால புறப்பட்டு போகிறார் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வெள்ளவது கமான் கிருஷ்ணா மாடு இருக்கும் மாடுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் இன்னைக்கு கிருஷ்ணர் வரார் ஒரே ஜாலியாக இருக்கும் எல்லாம் காட்டுக்கு போறார் ஹே 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 அப்படின்னு ஓட்டின்னு போறார் ஒரு ஆயிரம் கணக்கான மாடு கண்ணுக்குட்டி இங்கே ஒரு குழந்தைகள் எல்லாம் இருக்கு ஒன்று பிச்சுமணி ராஜாமணி அது வந்து ஒங்கின்னு கத்தது ஒன்று கிழ்கிறது எல்லாத்தையும் கூட்டின்னு போகிறார் கிருஷ்ணர் எல்லாம் எல்லாத்தையும் மேய்ச்சுண்டே போறாரு ஏன்னா அவர் தானே பஷுனா பதி பசு எல்லாத்தையும் மேய்ச்சின்னு போறாரு மாடல்லாம் மேய்ஞ்சுண்டு இருக்காங்க ஹென் சொல்வேன் மைய பிள்ளை வேங்குழல் கீதம் புல்லாங்குழல் வாசிக்கிறார் புல்லாங்குழல் வாசித்தோடனே எல்லாம் அங்கே உட்காந்து அப்படியே மேஞ்சின்னு இருக்கு மாடல்லாம் இருக்கு அப்போ எல்லாத்துக்கும் லெவன் தேர்ட்டி கிருஷ்ணா ஒரே பசிக்கிறது கிருஷ்ணா லஞ்ச் டைம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் யமுனையாத்தங்கரையில் என்ன கை காலெல்லாம் அலமின்ட்டு வந்து உட்காந்துக்கிறது சர்க்கிளாக உட்காந்துக்கிறது இவ்வளோ பெரிய சர்க்கிள் அப்போ எல்லா குழந்தை கிருஷ்ணா நடுவில் போய் உட்காந்துக்கோ கிருஷ்ணா ஒன்னை பார்த்துந்தே எங்களுக்கு சாப்பிட்ணும் சரி கிருஷ்ணர் கேட்டார் அங்கே போய் உட்காந்துட்டார் ஃப்ளூட் எங்கே வச்சுக்கிறது அதுக்கு அழகாக அந்த கோமனத்துக்குள்ளே அப்படி ஒரு சுருகு சூருகின்றார் அடுத்தது இப்போ வந்து டி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது அப்போ ஒரு குழந்தை கிருஷ்ணா எங்கள் ஆற்றுல தேங்காய் சாதம் பண்ணியிருக்கா ஒரு பிடி நீ ஷாட்டை ஒன்றா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பிடி தூக்கி கொடுக்குறேன் கிருஷ்ணர் கையில் வச்சுட்டார் சாட்டை நன்னா இருக்குடா இன்னொரு குழந்த ஆ அம்மா கொஞ்சம் சும்மா கிருஷ்ணா பாவம் நீ சாட்டு விட்ட எங்கள் அம்மா கொங்கூரா சாதம் பண்ணியிருக்கா கோங்குரா சாதத்தை அப்படி கலந்து அந்த குழந்தை கிருஷ்ணர் அத்தியும் சாப்பிட்றாரு இவர் பாவம் இவர் யாரோடையும் ஷேர் பண்ணிக்க முடியாது தெரிஞ்சாலும் அந்த மாதிரி அது அதனால் எல்லா குழந்தையும் கொடுக்குறது ஆச்சா இப்போ பெருமாள் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணார் கையில் தேய் சாதம் வச்சுருந்தார் இப்போ ஊர்காவை எங்கே வச்சுக்கிறது நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது நைன்டீன் நைன்ட்டீஸில் எம்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் வரும் அது வேணா யதாஸ்தம் ஜகத் சக்கரம்னு சுதர்ஷன சக்கரம் மாதிரி கையில் போட்டுக்கலாம் இந்த கையில் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் கிருஷ்ணபக்தாள் ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா வெஜிடபிள் ஊர்காவை இந்த இடத்துல போட்டுண்டாராம் என்னென்னவோ புதுசு புதுசாக சொல்றி சுவாமி சுக்கபிரும்மன் சொல்கிறார் வெஜிடபிள் ஊர்காவை லெஃப்ட் ஹேண்டில் போட்டுண்டாராம் தயிர் சாதத்தை ரைட் ஹேண்டில் வச்சுடறாரான் பகவான் அவ்வளோ ஆச்சாரம் அவர் ரெண்டு கையாலையும் சாப்பிட்றாரு வடக்கு இந்தியாவுக்கெலாம் நான் போகும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நார்த் இந்தியன்ஸ்லாம் எங்களோட கேன்டீனில் வந்து சாப்பிடுவாள் அப்போ சப்பாத்தி போடுவான் வடக்குலலாம் சப்பாத்தி எப்படி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளால் ஒரு கையில் தானே அந்த நிசிம்மாவதாரத்தை பகவான் பாருங்க சட்டா படல பீஷணே சரபச அட்டஹா சோத்பட்டே ரெண்டு கையிலையும் அவளுக்கு இது இது ஆச்சாரான அந்த மாதிரி கிருஷ்ண ரெண்டு கையிலையும் சாட்டுருக்கார் இது நடந்துருக்கு ஒரு பக்கம் எல்லா குழந்தைகளும் கொடுக்க பெருமாள் சாப்பிட இது இல்லை பெரியவாள்லாம் சொல்லுவா அந்த குழந்தைகள்லாம் என்ன படிச்சிருக்கும் ஸ்கூலுக்கே போகாத குழந்தை என்ன வேதாந்தம் கற்றுதா உங்கள எல்லாம் உபன்யாசம் கேட்குறதா ஆனால் அதுகளுக்கெல்லாம் தெரியறது பாருங்கோ பெருமாளுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் நம்ம ஷாப் பண்ணோம்னு அதுக்கு ஞானம் இருக்குது பாருங்கோ இல்லையா அந்த ஞானம் நமக்கு இல்லையே பெருமாளுக்கு ஒரு பிடி கையை நம்மளால் கா காமிக்க முடியும் ஒன்றுமே நீங்கள் வந்து பெரிய கண்டையெல்லாம் வச்சு பெரிய ஆரத்திலாம் எடுக்க வேண்டாம் தளிகை பண்ணுறத ஒரு செகண்ட் பெருமாளுக்கு அமைச்சு அது என்ன பெரிய விஷயமா அது பல பேர் என்னென்னா அதில் போட்டு அது அடுப்பில் இருக்கும்போதே நக்கி சாப்பிட்டு இந்த அனாச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடாது ஒரு நாலஞ்சு வருஷம் தளிகை பண்ணால் எவ்வளோ உப்பு போடுறதுன்னு தெரியாதா அது பெரிய தினம் நக்கி நக்கி சாப்பிட்டு தான் பண்ணணும்னா அது இந்த அவனே அப்படி வாயில் போட்டுண்ட அந்த கரண்டியை உள்ள விட்டு அது தொண்டை வரைக்கும் போய் அந்த ஆனால் பேசிக் ஹைஜீன் இல்லையா நீங்கள் ஆச்சாரத்துக்கே போக வேண்டாம் ஹைஜீன் இல்லையா இது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடலாமே அதுதான் இது இன்னும் பெரிய கஷ்டமா ஒரு தைருஞாத மண்டலெலாம் அது பெருமாள் போய்ங்களேன் என்ன ஒரு பெரிய இதெல்லாம் கஷ்டம் ஒரு கஷ்டமே கிடையாது உங்கள் அடுப்பு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க பெருமாள் நீங்கள் பெருமாள் சன்னதி வரைக்கும் போகணுங்கிறதுல இப்படி ஒரு செகண்ட் காமிச்சிட்டு எடுக்கலாம் இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அப்போ பெருமாள் கண்ணால் ஜலம் விடுறார் இதனால தான் நான் வைகுண்டத்தை விட்டு வந்தேனோ இந்த அன்பு அன் டிவோஷன் இருக்குது பாருங்க எனக்கு யார் கொடுப்பா இது ஒரு பக்கம் அந்த பக்கம் என்னாச்சா இந்த யமுனையா தங்கரைக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு குறிச்சி மக்கள் தங்கக்கூடிய இடம் கல்லுக்கு இடைக்குறிச்சி இருந்தால் கல்லிடை குறிச்சின்னு சொல்கிறோம் பாருங்கள் அங்கே ஒரு குறிச்சி குறிச்சியில் பல பேர் இருக்கா அதில் ஒரு விதவாஸ்திரி கணவரை இழந்தவள் ஒரு குழந்தைக்கு தாயானவள் அந்த குழந்தைக்கு மத்தியானம் தினம் பன்னெண்டரை பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவோம் சாப்பாடு ஊட்டும்போது அம்மா சொர்க்கம் எங்கம்மா இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை கேட்குமா மேலே பாரு ஆ வாயில் போட்டுருவோம் அச்சா தினம் இந்த கேள்வியை கேட்கும் ஸ்வர்க்கம் எங்க இருக்கு ஸ்வர்கம் எங்க இருக்கு அம்மா சொல்லுவோம் அங்க இருக்கு மேலே இருக்கு மேலே இருக்கு இன்னைக்கு கிருஷ்ணர் இருக்கார் சுத்தி குழந்தைகள் குழந்தைகள்லாம் கிருஷ்ணருக்கு குடுக்குறது அவர் சாப்பிடுறார் கண்ணில் ஜலம் விடுறார் ஒரு கையில தெரிஞ்சாலும் ஒரு கையில ஊர்கா வேணும் ஒரு கையில யமுனா நதி ஓழின் இருக்கு இன்னைக்கு இந்த யமுனா நதிக்கு இப்புறத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விதவாஸ்திரியின் குழந்தை மறுபடியும் கேட்கறது ஸ்வர்க்கம் எங்கே அவ மேலே காமிக்கலையாம்

ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ புக் பால பாகவதத்தில் அப்படியே இந்த கட்டத்தை வர்ணிக்கும் போது சுகபிரம்மம் அழறர் பரீட்சித் அந்த ஒரு காலம் எப்பேற்பட்ட காலம் பெருமாள் நேரடியாக விபவாவதாரத்தை சாப்பிட்டதை பார்த்ததே ஸ்வர்கலோகமாச்சே அந்த யமுனா நதியில ருஷிகள் மீனாக வந்து காத்துன் இருப்பாளாம் பெருமாள் சாப்பிட்ட கையை அதில் மாட்டாரா அந்த துளி நம்ம வாயில் போகாதான்னு காத்துட்டு இருப்பாளாம் கிருஷ்ணாவதாரத்தில் இதாச்சு அச்சா கிருஷ்ணர் ஓகே ஐ வில் வாஷ் மை டிஃபன் பாக்ஸ் கம் அவர் அவனா அந்த போய் அலம்புறார் அலம்பிட்டு மெதுவாக அவர் மண்ணை வச்சு நன்னா ஹைஜீனிக் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அவர் அதனால் மண்ணை வச்சு நன்னா அலம்பி இப்போலாம் என்னென்னா நமக்கு தேக்கிறதுக்குன்னு ஒரு லிக்விட் கொடுக்குறோம் அதில் சொல்கிறான் தூய்மையான எலுமிச்சம்பழம் சார சாரால் செய்யப்பட்டது பாத்திரம் அலம்புறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறான் இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருங்களாம் குடிக்கிற ஜூஸில் ஆர்டிஃபிஷியல் லெமன் பாத்திரம் தேக்கிறதுல நேச்சுரல் லெமன் அதுக்கு பாத்திரம் தேக்கத்தையும் குடிச்சு பிள்ளாமலாம் இருக்குது அதனால் இப்படி அவர் உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கார் பாத்திரத்தை நன்னா உட்காந்து தேய்ச்சி இப்படி திரும்புறதுக்குள்ளே குழந்தைகள்லாம் இருக்கணும் இல்லையா ஒரு குழந்தைகள்ல எல்லாம் ஐயோ ஒரு மாடை மேய்க்கிறதுக்கு போய்ட்டோ லக்ஷ்மி அப்படின்னு மாடை கத்தின்னு போறார் மாடு இல்லை ஐயோ மாடும் இல்லை இப்போ கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் அம்மா கிட்ட சொன்னார் எல்லாரையும் பார்த்துப்பேன் ஒரு குழந்தை இல்லை பிச்சு மணி அம்மா அம்மா எல்லாரும் கேள்வி கேட்பாளே எஃப்ஐஆர் போட்டுற மாட்டா கிருஷ்ணர் மேலே கிருஷ்ணர் ராஜா அழிஞ்சுட்டார் அழ ஆரம்பிச்சுட்டார் இது எடுத்துன்னு போனவர் யாருன்னு அந்த வத்சர்கள் அபகரணம் பண்ணவன் பிரம்மா இவர் தானே சுவாமி முதல்ல போய் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணார் நீ தான் உலகத்தில் பிறந்து எங்கள் கஷ்டத்தை போக்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னார் இவர் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா பிரம்மாதிகளுக்கும் அப்பப்போ கொஞ்சம் சத்வகுணம் ரஜோகுணம் குணம் மாறி மாறி வரும் கொஞ்சம் நன்னா இருக்கும்போது வருவா உபன்யாசம் சொல்றவாளுக்கும் சரி கேட்குறவாளுக்கும் சரி மூணு குணமும் வரும் முதல்ல வரும்போது கொஞ்ச நாள் எப்படி அவன் இந்தியா உட்காந்துட்டு ஒரு மணி நேரம் ஆனோடனே அப்படியே கொஞ்சம் கால் தடுமாறும் அப்படியே கொஞ்சம் அந்த பசி எடுக்கிறாப்புல இருக்கும் அப்படி காலை மாற்றி வச்சுன்னா அது முக்கால் மணி நேரம் முன்னாடி வந்துடுவா ஐயோ ஒரு முடிக்க மாட்டேங்கிறார் நமஸ்காரமும் முடிக்க மாட்டேங்கிறார் அப்போ தமோ குணம் வந்துடுது அது ஒன்றுமே இல்லை அது அப்படி தான் ரஜோ தமோ குணங்கள் மாறி மாறி ட்ரைகுண்ணிய சிருஷ்டி தானே இது தான் இந்த திரைகுண்ணிய சிருஷ்டிக்காக தான் பகவான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறார் கிரிக்கெட் அவர் ஒரு கிரிக்கெட் விளையாடுவார் அஸ்வின் தான் விளையாடுவார்னு நினைக்காதீங்க அவரும் விளையாடுறார் அவர் என்ன சத்வ சத்வர தமோ குணங்கள் இந்த மூணு ஸ்டம்ப் மேலே ஞானம் தர்மபூத ஜ்னானம் அடிக்கிறவன் ஜீவாத்மா கர்மாங்கிறது பாலாக வருது அப்போ அந்த கர்மாவை பேஸ் பண்ணி பாப புண்ணியங்கள் அது லக்கை பொறுத்து இருக்குது நன்னா அடித்தா ஃபோர் போகும் ரொம்ப நன்னா அடித்தா சிக்ஸாக போகும் இல்லாட்டா தப்பி தவறி நன்னா அடிச்சுட்டோன்னு நினச்சா எவன கேட்ச் பிடிச்சிடுவோம் அப்போ பேக் டு பெவிலியன் மறுபடியும் நம்ம பெவிலியனுக்கு போக வேண்டியது தான் அப்போ எப்போவாவது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் அம்பையர்னு தரப்பர் அவர் சொல்லுவார் அவுட்டா இல்லையான்னு ஆச்சாரிய அனுகிரகத்தால் நம்ம கிடைக்கும் அதுவும் கிட்டத்தட்ட கிரிக்கெட் கேம் இந்த மாதிரி தானே அது உலகம் என்பது ஒரு மேடை லீ லோகத்து லீலா கைவல்யம் விளையாட்டு அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களேன்னு எடுத்தார் அதனால் பெருமாள் இங்கே பார்த்தா ஓன்னு அழைஞ்சு விட்டார் பிரம்மாவுக்கு ச ரஜோதம குணங்கள் ஈடுபட்டு குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் பெருமாள் என்ன பண்ணுவார் ஆத்துக்கு போகணுமே சாயங்காலம் ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுத்து அங்கே எல்லாரும் ஃபைவ் ஓ கிளாக்கு எதிர்பார்த்துன்னுப்பா கிருஷ்ணர்லாம் வராரா வராரான்னு புறப்பாடு இருக்கா மாதிரி அதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு ஆச்சாரியர் ஒரு விஷயம் சொல்வார் அந்த காலத்தில் என்ன எடுத்தால் ஆயர்பாடியில் பல ஆண்கள் கிருஷ்ணர் இருக்கும்போது மற்ற ஆண்களுக்கு கல்யாணமே ஆகாதான் எல்லா பெண்களும் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிக்கும் அதனால் தப்பி தவறி ஒரு மாமி என்ன பண்ணிவிட்டா தம் தன் பிள்ளைக்கு பக்கத்து கிராமத்துலேருந்து போய் பெண்ணை கூட்டணும்னு வந்துட்டா பெண்ணு வந்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது அம்மா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு தேவை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டியம்மா நன்னா இரு ஆற்றுல ஒரு காரியமும் பண்ண வேண்டாம் இப்படி ஒரு மாமியார் கிடைப்பால இல்லையா என்ன ஒரு பாகம் என்ன நோம நோட்டார்களோ இவனை பெற்ற வயிறுடைய என்ன பாகியம் பண்ணிருக்காரு ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம் ஐ வில் டூ ஆல் தர்க் அகம் சர்வம் கரிஷ்யாமி எல்லா வேலையும் நான் நான் மாட்டு பொண்ணு கேட்டுதான் என்ன நான் என்னென்னா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டான் அப்போ அவர் சொன்னாலாம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வாசலில் போய் நிற்காதேன்னு ஆளாம் ஏன்னு கேட்டார் ஏன்னா பெருமாள் தான் மாடெல்லாம் மேய்ச்சுட்டு வருவர் அப்போது அந்த சூரியனின் கிரணங்கள் பட்டு அந்த பொன் தூள் அங்கே பறக்கும் கருப்பு விக்கிரஹம் மாதிரி அவர் வருவார் அவர் வரதை பார்த்தாலே எப்பேற்பட்டவாளுக்கும் இவர் நம்மளை வரிக்க மாட்டாரான்னு தோணிப்பிடும் நீ அவரை மட்டும் பார்த்துட்டேன் இன்னி வரைக்கும் எனக்கு மாட்டு பொண்ணும் நாளையிலேருந்து யசோதை காடுவே அதனால பார்க்காதேன்னு விட்டாலாம் குழந்தையாண்டவன் சாதிப்பார் அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாளே பெற்றோர்கள் பகவான் என்ன பண்ணாரா அவரே அவாளா மாறிட்டாராம் எப்படின்னா பிச்சுமணியாகவும் மாறிட்டார் பகவான் பிச்சுமணி ஒரு டப்பா எடுத்துன்னு வந்து பாருங்க அது ஒரு நொக்கு அதாவது பல பேர் ஆற்றுல என்ன அந்த பாத்திரங்களில் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது டிங்கரிங்னு ஒன்று பண்ணுவாள் நீங்கள் கும்போணத்தில் பெரிய தெருக்கு போனேன்னா எண்டில் போனோன்னா அந்த ரைட் எடுத்துருன்னா அங்கே ஈய பாத்திரம் வைப்பான் பக்கத்தில் டிங்கரிங்னு ஒரு இடம் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் அந்த பாத்திரங்களுக்கு மேலே விஎஸ் எம்எம்எஸ் எம்பிஏ பிஏ பிசி ஏதாவது போட்டு தருவோம் அம்மா அந்த பொண்ணு பேர் என்னவோ என்னென்னா அந்த காலத்து பெற்றோர்கள் இது போடுவோம் இன்னொரு ஓர் எடுத்துகிட்டு கூடாது பாருங்கள் இந்த பாத்திரத்தை அதனால் இந்த பாத்திரத்துக்கு மேலே இதெல்லாம் போட்டு தருவா பிரம்மாவும் நமக்கு கபாலத்தில் அந்த மாதிரி டிங்கரிங் போட்டு வச்சுருக்கார் அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியல அது ஸ்கின்னால் மறைச்சு விட்டார் தேசிகன் எடுக்கிறார் விழுத்தம் ஊர்தன்ய லிபிக்ரமானாம்ங்கிறார் அதனால் சில ஆற்றுல பாத்திரம் எப்படின்னா அது நொக்கு ஒரு எல்லோ பக்கமும் அஷ்டவக்ரன் மாதிரி கோணி இருக்கும் இதை போட்டுள்ளாமா இல்லை இல்லை எங்கள் மாமியார் கொடுத்த சொத்து இது ஒண்டி மட்டும்தான் அதனால் இது பேருக்காவது இருக்கட்டா அது கோப தாபங்களுக்கு அது வேலையாக இருக்கும் அந்த இது அதனால் இந்த ஒரு பாத்திரமாகவும் மாறிட்டார் பகவான் இப்போ பிச்சுமணியாக மட்டும் மாறலை பிச்சுமணி ஆற்றுல இருந்த டிஃபன் பாக்ஸாகவும் மாறிட்டார் இப்போ மறுபடியும் போறார் பெருமாள் பிச்சுமணி ராஜாமணி சரஸ்வதி லக்ஷ்மி மாடு கண்ணுக்குட்டி தூள் எல்லாம் பெருமாள் தான் இப்போ பெருமாள் இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு ஆற்றுக்கு போகிறாரா அந்த குழந்தைகள்லாம் ஒன்றுமே சொல்லலை ஏன்னா இந்த குழந்தைகள்லாம் சாக்சாத் யார் பகவான் ஆனால் அந்த குழந்தைகளுடைய ஆட்டிடியூட் மாதிரியே பகவான் அப்படியே எனாக்ட் பண்ணி காமிக்கிறார் இப்போ ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் அது ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைகள் எல்லாம் எல்கேஜியில் நீங்கள் புலி வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜில் விடுவேள் புலி வேஷம்லாம் போட்டு போகும் அம்மா அப்படின்னு அட ஆரமிச்சிடும் புலி அழுமா அம்மான்லாம் அது என்ன ஸ்வரூ ரூபம் மட்டும்தான் புலி ஸ்வரூபத்தில் இன்னும் குழந்தை ஆனால் பெருமாள் மாத்தியுன்னு விட்டார் தன்னை ஸ்ரூபத்தாலும் ஸ்வரூபத்தாலும் பிச்சுமணி ஆகிட்டார் ராஜாமணி ஆகிட்டார் எல்லாமே ஆகிட்டார் அப்போ அந்த அம்மா வந்து பாத்திரம் தேய்ச்சின் இருக்கா பொதுவாக தேய்க்கும் போது கோவத்தெல்லாம் பாத்திரத்து மேலே தான் இன்றைக்கி மட்டும் காமிக்கும் போது அப்படியே மெதுவாக தேய்கிறா ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே பாத்திரம் ஏன்னு கேட்டார் சுகபிரம்மம் பெருமாள் அந்த பாத்திரத்தை இருக்கிறதுனால அவளுக்கு வாத்சல்யம் தானாக பெருகிறதான் பிச்சுமணி ராஜாமணி லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாத்துக்கிட்டையும் இப்படி ஒரு வருஷம் ஓட்டியிருக்கார் பெருமாள் ஒரு வருஷமா ஆ அது கவனிங்கோ ஏன் ஒரு வருஷம்னா பிரம்மா இங்கேயும் கூட்டுன்னு போனார் பாருங்க குழந்தைகள் இந்த மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் அவர் பாவம் வேண்டாத வேலையெல்லாம் இது போனா எல்லாத்தையும் கூட்டுன்னு போயிட்டார் ஆனால் அங்கே டைம் லிமிட் வேறு இப்போ ரிலேட்டிவாக நீங்கள் பார்க்கணும் ரிலேட்டிவில் என்ன ஆயிடுறதுன்னா இப்போ நமக்கு வந்து அறுபது வினாடி சேர்ந்தால் ஒரு நிமிஷம் அறுபது நிமிஷம் சேர்ந்தால் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்து ஒரு நாள் அந்த ஒரு நாளில் என்ன என்ன ஆகிடுது பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது நாள் சேர்ந்தால் ஒரு மாதம் முந்நூற்றது நாள் சேர்ந்து தான் ஒரு வருஷம் இந்த அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் விட்டுருங்கோ முந்நூற்றது நாள் இப்போ இது ஒரு வருஷம் இந்த மாதிரி நாலு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் சேர்ந்து தானே அதாவது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் சேர்ந்து தானே அது கலியுகம் ஃபோர் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இயர்ஸ் அதில் ரெண்டு மடங்கு எட்டு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் துவாபர யுகம் மும்மடங்கு திரேதா த்ரேதா நாலு மடங்கு கிருத்த கிருத்த திரேதா துவாபர கலி அப்படின்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்டு டென் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் சேர்ந்ததான ஒரு சதுர்யுகம் நாலு யுகம் சேர்ந்ததான நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் வருஷம் இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகங்கள் போச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு இரவு இந்த ரெண்டாயிரம் சத்துர்யுகங்கள்னால் அவருக்கு ஒரு முழு நாள் இந்த மாதிரி முந்நூற்றது நாள் போச்சுன்னா அவருக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி நூறு வருஷம் போச்சுன்னா அந்த பிரம்மா மாதிரி அடுத்த பிரம்மா வருவார் பிரம்மாலேயே அது பிஎம் போஸ்ட் மாதிரி அடுத்த ஒருத்தர் வரா மாதிரி வருவார் அதனால தான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும்போது போது அத்திய பிரம்மணஹா அடுத்த வாட்டி பட்டர் சொல்லும்போது போது கேளுங்க அத்திய பிரம்மணஹானா இப்போ இருக்கக்கூடிய பிரம்மாவின் அத்திய பிரம்மணஹா அவருடைய வயசு எவ்வளோ ஹண்ட்ரட் இயர்ஸ்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி செகண்ட் ஃபிஃப்டி தீய பரார்த்தே ரெண்டாவது ஐம்பதாவது வயசுல அதுல அந்த ஆயிரம் சத்துர் யுகங்கள் சேர்ந்தா என்னன்னு சொன்ன பிரம்மாவுக்கு ஒரு பகல் அதுக்கு கல்பம்னு பேர் அந்த கல்பத்துக்கு இந்த கல்பத்துக்கு ஸ்வேதவராக கல்பே ஆச்சா இந்த ஆயிரம் சத்துர் யுகங்களை ஆளக்கூடியவா யாருன்னு பதினாலு மனுக்கள் ஆள்றா ஃபோர்டீன் மனுஸ் மனுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஆங்கில வார்த்தை மேன் மேன்னா இப்போ மேன்னா பெண்பால் என்ன உமன் இல்லையா அது தப்பு மேனுன்னு பிராச்சீன இங்கிலீஷில் பார்த்தேன்னா எனி ஹியூமன் பீயிங் இஸ் மேன் பெண்ணுக்கும் மேனுன்னு தான் சொல்லணும் உமனு பிற்காலத்தில் வந்துருத்தோ ஏன்னா மேன் இஸ் எ ஹியூமன் பீயிங் உமனுக்கும் மேனுன்னு தான் சொல்லணும் இப்போது மேன் கைண்டுன்னு சொல்கிறோம் உமன் கைண்டுன்னு சொல்கிறோமா ஏன்னால் மேன் கைண்டில் பெண்ணும் அடக்கமாக இருக்கா மேல் ஃபீமேல் இருக்கலாமே எப்படி மேன் அது விடுங்க அது கிராமருக்குள்ளே தான் ஒவ்வொரு வேண்டாம் இப்போ என்னென்னா இந்த மே மேனுங்கிறது மனுலேன்னு வந்திருக்கு பதினாலு மனுக்கள் இருக்கா இந்த ஆயிரம் யுகத்தை நீங்கள் ஃபோர்ட்டினால் டிவைட் பண்ணேன்னா செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்க எழுபத்தி ஓரு மண்வந்தரங்கள் வரும் சத்துர்யுகங்கள் வரும் அந்த எழுபத்தோரு சத்துர்யுகங்களை ஆளக்கூடியவருக்கு மனு இந்த மாதிரி பதினாலு மனுக்கள் இப்போ இருக்கக்கூடிய மனு யாருன்னா விவஸ்வான்கிற சூரியன் வைவஸ்வத மன்வந்தரே சொல்லுங்க பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே இந்த எழுபத்தோரு சதுர்யுகங்களை இந்த விவஸ்வான் ஆழ்றாரா நீங்க கொஞ்சம் கால்குலேஷனை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்பதான் அனுபவிக்க முடியும் இப்போ சுவாமி சொல்றேன் பத்து நிமிஷத்துல ஆயிடுமா என்னது இது அர்த்தம் தெரிஞ்சுன்னு அனுபவிச்சு சொல்லலாமே வைவஸ்வத மன்வந்தரே இந்த எழுபத்தொன்னுல இருபத்தெட்டாவது சதுர்யுகம் இது அஷ்டா விம்சதி தமே இருபத்தெட்டாவது சத்துர்யுகத்துல அந்த சத்துர்யுகத்துல எந்த யுகத்துல இருக்கும் நம்ம கலியுகே அந்த கலியுகம் எவ்வளவு வருஷம் சொன்ன நாலு லட்சத்தி முப்பத்தி வருஷம் அதை நாலால வகுத்தேழுனா எப்படி வரும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வருஷம்னு வரும் அப்படின்னா நாலு குவார்ட்டர் வருது ஒரு குவார்டர்னா சம்ஸ்கிருதத்தில் பாதேன்னு அர்த்தம் பாதம்னா குவார்ட்டர் இல்லை ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்கோம் கலியுகே பிரதமே பாதே ஜம்பு துவீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வேன்னு சொல்கிறோம் இந்த பிரம்மாவோட கணக்கு பார்த்தேன்னா நான் எவ்வளோ சொன்னேன் இப்போ நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதனாயிரம் வருஷம் இன்டூ தௌசண்ட் இன்டூ டூ இன்டூ த்ரீ சிக்ஸ்டி இன்டூ ஹண்ட்ரட் டிவைடெட் பை பண்ணி பாருங்க அப்படின்னா அவருக்கு ஒரு செகண்ட் எவ்வளோன்னு பாருங்க அப்போ ஒரு வருஷம்னு வரும் அப்படின்னா அவருக்கு ஒரு செகண்டுங்கிறது ஒரு வருஷம் அதனால என்ன எடுத்து குழந்தைளா பகவான் மாறினார் இல்லையா அவர் ஒரு வருஷம் பெரு பகவான் குழந்தைளா மாறிங்க இருந்தார் அந்த ஒரு வினாடியில் கூட்டுன்னு போயிட்டார் பிரம்மா அவளை கூட்டுன்னு போயிட்டா அந்த குழந்தையெல்லாம் தூங்கின்னு இருக்கு அங்கே எப்படின்னா பிரம்மா தன் லோகத்துக்குள்ள இதெல்லாம் கூட்டுன்னு போனோம்னு நினைச்சார் அங்கே துவாரபாலக்கால் நிறுத்திட்டா

நான் கடத்தின்னு வந்துட்டேன் கீழே பெருமாள் மாறினார்லே இங்கே பிரம்மாவும் மாறிவிட்டார் அதுதான் அங்கே பெருமாள் ஐயோ அச்சாரப்பட்டுவிட்டோமே இங்கே குழந்தையெல்லாம் அப்படியே கண்ணை முழிச்சு வெண்ணை தானு கேட்கறது இப்போ பிரம்மா என்ன பண்ணுவார் அது ஒன்று சரஸ்வதி மாமியோட போய் வீணை போய் பிடுங்குறது ஒன்று இதை பண்ணுறது அதுபோல் சரஸ்வதி என்ன இது யார் இதுக்குள்ளே விட்டதுன்னா வாட்ச்மேன் சாரி சாரி மேடம் ஐ வில் டேக் இப்போ பிரம்மா என்ன பண்ணுறா நேரம் குழந்தைகள் மாடு கண்ணுக்குட்டிலாம் ஓட்டின் கீழே வந்தால் கீழே அங்கே அங்கே ஒரு செட்டு பிச்சு அங்கே ஒரு பிச்சுமணி இருக்குது இருக்கு என்னையா இப்போ எங்கே கொண்டு இதை வைக்க இவர் முதல்ல கொண்டு அதை அங்கே வைக்க முடியாது இவருக்கு இடம் இல்லை கீழே வைக்கலாமல் கீழே இன்னொரு செட் இருக்குது ஐயோயோ பிரம்மா குழம்பி போயிட்டார் இப்போ பெருமாள் ஒரு வருஷம் ஆயிடுத்து பூலோகத்தில் ஒரு வருஷம் ஆயிடுத்து பெருமாள் அதே இடத்துல எந்த இடத்துல தொலைச்சாரோ இப்போ அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து இப்போ பிரம்மா குழம்பு போயிட்டார் இனிமே அவரை படுத்தக்கூடாதுன்னு பிச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கத்தினார் பாருங்க பிச்சு ராஜா எங்கன்னு இப்போ கத்த ஆரம்பிச்சுட்டார் எல்லாம் மறைஞ்சு போய்ட்டாங்க

யாரெல்லாம் இதை கேட்கறாளோ இந்த சரித்திரத்தை பிள்ளை யாரெல்லாம் கேட்கறாளோ அவளுக்கு நினைச்சது நிறைவேறுமா நீ என்னெல்லாம் நினைக்கிறாளோ நடக்கும் ஆத்துல போய் பாருங்க உன் எல்லாம் உங்களுக்கு அப்படியே சுட சுட தளிகை பண்ணி அம்மா வருக வருக பண்ணி வைக்க வருவோம் பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி வேணாலும் வரும் ஆச்சா இது ஒரு பக்கம் சொல்கிறார் இப்போ

बालगोपाल नीलमेघश्याम गोविन्द मूर हरि नारायणो बाल गोपाल नीलमेघश्याम गोविन्द मूर हरि नारायणोम கோவிந்த ஹரி கோபால் ஹரி கோவர்தன கேதரி ஷியாம சுந்தர மதன மோகன பிருந்தாவன விஹாரி ஷியாம சுந்தர இன்னைக்கும் போன அந்த பிருந்தாச்சலவாசிகள் எவ்வளவு கிருஷ்ணர் விரும்புவா தெரியுமோ அந்த பிருந்தாவனத்தில் இருக்கார் பெருமாள் இப்போ தேனு கண்ணூர் அசுரம் வரான் கழுத ரூபத்தில் கழுத ரூபத்துல வந்தவுடனே பெருமாள் என்ன பண்ண சொட்டி அவன் அடிக்கிறார் தேனுகாசுரம் அத நாராயணத்துல பட்டதிரியில் எடுக்கிறார் எடுக்கிறார் தேனு அசுரன் அவனுக்கு ஜம்பு கண்ணு பேரு ஜம்பு வனத்துல இருக்கான் அதனால ஜம்பு கண்ணு பேர் ஆனால் இவனுக்கு முன்னாடியே இந்த பேர் யாரோ வச்சுட்டு இருந்தா வருண பகவானுக்கு வேதத்தில் ஜம்பூக்கம்னு பேர் ஆனால் வருணன்னு தான் சொல்லுவா ஜம்பூக்கன்னு ஏதோ ஒரு இடத்துல தான் மறைச்சி வச்சுருக்கார் ஏன்னா வருணனுக்கு ஒரே பயமாக நமக்கு ஜம்பூக்கன்னு பேர் இருக்குது பிற்காலத்தில் பெருமாள் ஜம்பூக்கனை கொல்ல போகிறார் நம்ம ஜம்புக்கன்னு தெரிஞ்சு நம்மளை கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு தம் பேரை மறைச்சி வச்சிருக்கானா வேதத்தில் ஜம் ஸ்ருதி பிரசித்தம் எதி தேதி மன்னேன்னர் விஷயம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இதை நீங்கள் கேள்வி பற்று கேளா இல்லையான்னு தெரியல இது பாகவதத்தில் இல்லை ஹரிவம்சத்தில் இருக்குது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் இதை கேளுங்க பெருமாள் வந்து வைகுண்டத்தில் ஷயனிச்சின் அவர் தான் கிருஷ்ணராக பிறந்தார் அதனால் அந்த இடத்த விட்டுட்டு கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் இவ்வளத்துல மதுரா மதுரா நகரத்தில் வந்து பிறந்தார் அப்புறம் வைகுண்டத்தில் யார் இருந்தா அவர் இங்கே வந்து பிறந்துட்டார் வைகுண்டத்தில் யார் இருந்தா காளி சுவாமி கொஞ்சம் நாள் எம்டியாக இருந்தது சீட் என்ன சொல்லுங்கோ லக்ஷ்மி மட்டும் இருக்கா பாவம் அவள் லக்ஷ்மி மட்டும் யாருக்கு உட்காந்து பண்ணிட்டு இருப்பா பெருமாள் இருந்தார் பெருமாள் அவதாரம் தானே இது ஆதியம் சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்த தான் பின்னாடி நம்ம ஆறாவது நாள் நீங்கள் எல்லா நாளும் ஒன்று உங்களை பத்தி இல்லை கவலை அதனால ஆறாவது நாள் சந்தானகோபால சரித்திரம் கேள்விப்படும் போது சொல்லுவோம் இல்லையா அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு நதியை தாண்டி வைகுண்டத்துக்கு போகும்போது அர்ஜுனன் பார்க்குறான் இதனையா டபுள் ஆக்ஷனாக இருக்குது நம்மளை கூட்டின் கொண்டு வந்தவரும் கிருஷ்ணர் அங்கே படுத்துருக்கவரும் கிருஷ்ணர் அவ்வளோ பெருமாள் சொல்கிறார் அவர் விழுந்து சேவி அப்படின்னா அவருடைய அவதாரம் தான் கிருஷ்ணர் சரி பலராமர் யாருடைய அவதாரம்னு நம்ம கேள்விப்படுவோம் ஆதிசேஷன் சரி பலராமர் கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறந்தாரா அப்புறம் பிறந்தாரா முன்னாடி பிறந்தார் ஆனால் கிருஷ்ணரை சுமந்து கொண்டு க கட அந்த யமுனையாத்தங்கரை கறக்கும் போது கொடையா இருந்தது யார் அப்போ அந்த ஆதிசேஷன் அங்கே பலராமரா இல்லையா நான் கேட்குற கேள்வி புரியிறதா ஆதிசேஷனுடைய அவதாரம் பலராம புரியிறதா அதனால அங்கேயும் குழந்தை இங்கேயும் ஆதிசேஷனாக இருக்கார் ஒரு திவ்ய தேசத்தில் மட்டும் பெருமாள் ஆதிசேஷனாக காட்சி கொடுக்குறார் நூற்றி எட்டில் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா உலகளந்த பெருமாள் கோவில்னு உண்டு அங்கே பெருமாளை சேவிச்சுட்டு கீழே குனிங்கோ நன்னா குனிங்கோ ஒரு சின்ன ஓட்ட தெரியும் அந்த ஓட்ட வழியாக பார்த்தேன்னா ஆதிசேஷனுடைய மூலவர் தெரியும் அதுதான் நூற்றி எட்டில் ஒன்று ஊரகத்தான் அப்படின்னு பேர் பெருமாளுக்குங்க அங்கே சேவிச்சுட்டு வாங்கோ ஒரு யாத்திரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில் நாலு கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு அனுபவிச்சிட்டு வரணும்னு உட்காந்த இடத்துல அனுபவிக்கலாம் அது வேற ஆனால் அந்த அளவுக்கு நம்ம நம்மாழ்வார்னாலே அடையிலையே பெருமாளா வந்து மங்களா சாசனம் பண்ணி போகிற அளவுக்கு இல்லையே நம்ம போய் சேவிச்சுட்டு வரணும் ஊரகத்தான் அதனால இந்த ஆதிசேஷன் மேலே பகவான் சயனிச்சுருக்கார் அந்த பெருமாளுக்கு ஒரு பெரிய கிரீடம் அந்த காலத்தில் லாங் க்ரீடம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்போது வெளியில் கருடன் காவலுக்கு இருக்கார் அப்போது விரோச்சனன்னு பேர் புரிகிறதா அந்த என்ன பண்ணிட்டான் உள்ளே போய்ட்டான் உள்ளே போயிட்டு எதுக்கு போகிறான்னு தெரியல கருடன் பார்த்தாலும் சரி அவனுக்கெலாம் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் அவர்க்கெலாம் சில பேருக்கெலாம் உண்டு அவள் செக்யூரிட்டி செக்லையே போக வேண்டாம் அந்த மாதிரி அவ சில பேர் மாப்பிள்ளையாவாக இருந்துட்டா அவளுக்கும் அந்த செக்யூரிட்டி செக் இல்லை அதனால் அவரை உள்ளே விட்டுவிட்டா அதனால் விரோச்சனும் உள்ளே போய்ட்டான் உள்ளே போய்ட்டு வெளில வரும்போது என்னமோ அங்க வஸ்திரத்தில் என்னவோ மறைச்சி எடுத்துன்னு வரான் என்ன என்ன சுவாமி என்னவோ மறைச்சி எடுத்துன்னு வரார் என்னென்ன புரியல அப்படின்னு விட்டார் என்ன கோவிலுக்கு போகிறவா பல பேர் என்ன வெளில வரும்போது இப்படி ஏதோ பட்டர் அவர் அவருக்கிட்ட பிரசாதம் தனியாக கொடுத்துருக்காரு என்ன கருடர் திரும்பி பார்த்தார் பெருமாளுடைய கிரீடம் மிஸ்ஸிங் படுத்துன்னு இருக்கார் அவர் மட்டும் யோகாவில் இருக்கார் கிரீடம் மிஸ்ஸிங் இது சரித்திரம் ஹரிவம்சத்தில் சொல்கிறான் அப்போ அந்த விரோச்சனன் எடுத்துக்கொண்டு போக கருடன் பறந்து சென்றாராம் அந்த கிரீடத்தை மீட்டு கொண்டு வைகுண்டத்துக்கு வரணும் வர வழியில பிருந்தாவனத்தை கடந்தாராம் பிருந்தாவனத்தை கடக்கும்போது தான் கீழே கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கார் வாசிக்கும் ஐயோ அந்த பெருமாள் தானே இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கிரீடத்தை போட்டுட்டார் ஆச்சா கிரீடத்தை பகவானுக்கு சாத்திட்டு வந்துட்டார் தான் அது கா மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய வைரமுடின்னு அது இருக்கு ஆச்சா இப்போ இதுல பெரிய விஷயம் என்னென்னா பெருமாள் வைகுண்டத்தில் எவ்வளவு அளவுன்னு சாஸ்திரம் சொல்றது முப்பத்தாறு லட்ச யோஜனைகள் நீள வைகுண்டத்தில் மூணு லட்ச நீள யோஜனை உள்ள ஆதிசேஷன்கள் ரெண்டு லட்சம் நீளம் உள்ள பெருமாள் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபோர் தௌசண்ட் மைல்ஸ் பகவானுடைய லெந்த் அப்படின்னா அவர் கிரீடம் எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துக்கோ அந்த கிரீடத்தை துணூண்டு தமாத்தூண்டு கிருஷ்ணருக்கு போட்டால் கிருஷ்ணர் உள்ளே போய்டுவார் ஆனால் எப்படின்னு கேட்டா பெருமாளுடைய ஆபரணங்களும் அவரை மாதிரி அளவு மாறிக்கும் ஒரு பெரிய விஷயம் பெருமாள் விபூதிகளுக்கும் தன்மை உண்டு அப்படின்னு நம்பளே எடுக்கிறார் இப்போ பெருமாள் வாமனனா வந்தார் அப்புறம் திரிவிக்கிரமனா வளர்ந்தார் வேஷ்டி கிழிஞ்சிருக்கணும் இல்லையா சுவாமி வாமனனாக வந்தவர் திருவிக்கிரமா வரும் வேஷ்டி கிழியினுமா வேண்டாமா கிழியலை ஏன்னா அவரை மாதிரியே வேஷ்டியும் இன்க்ரீஸ் ஆகிண்டே போகும் நம்ம மாற்ற தாய்மார்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஐயோ இப்போ தான் வாங்கினேன் அப்படி கிருஷ்ணருக்கு யசோதா அது பண்ணவே வேண்டாம் எவ்வளோ போடுறாலும் அது வளர்ந்துட்டே போகும் ஒம்போதா ஒம்போது அஞ்சு பத்தாறாயிடும் பத்தாறு பதினோரு ஏழு ஆயிடும் அப்படி வேஷ்டி மாறிண்டே போகும் அப்பேற்பட்ட பகவான் அப்படின்னு ஹரிவம்சத்தில் எடுக்கிறார் இது பாகவதத்தில் எடுக்க மாட்டா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் इदर् आडि आफ़र् देवस्य दुग्धो दशयस्य दैत्यद्विरोचनाद्वचालभुजोपनीत कृष्णस्य मौळौ कृतबर्घचूडेऽन्यस्य किरीटे निबिडि बभूव आघ्रातवर्त्यमानमरण्यभागेष्वारण्यकैराश्रितधेनुभावैः केनापि तस्यापकृतं किरीटं प्रत्याहरन् प्रैक्षतपत्रिनाथः अपि न இதாச்சு ஷௌபரின்னு ஒரு ரிஷி அந்த காலத்தில் இருந்தார் அவர் ரொம்ப பிரசித்தமான ரிஷி அவர் ஜலத்திலேயே உட்காந்துட்டு தபம் பண்ணுவார் அப்படிலாம் ஆற்றல் உண்டு ஸ்விம்மிங்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே மீ மூச்செல்லாம் அடக்கி அப்படிலாம் பண்ணுவார் ரொம்ப வருஷம் தபம் பண்ணிவிட்டு அப்படி கண்ணை முழித்து பார்த்தா அங்கே ஒரு ஃபிஷ் ஃபேமிலி மிஸ்டர் ஃபிஷ் மிஸ்ஸஸ் ஃபிஷ் குட்டி ஃபிஷ் எல்லாம் அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க அந்த தண்ணிக்குள்ளே இவருக்கு ஒரே ஆசை நம்மளும் அந்த மிஸ்ஸஸோட இருக்க மாட்டோமா நம்ம மட்டும் இப்படி தனியாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தனிக்கு வெளில போனார் மாந்தாத்தான்னு ஒரு ராஜா அவருக்கு ஐம்பது பொண்ணு ஃபிஃப்டி டாட்டர்ஸ் அதனால் போய் கேட்டார் சௌபரி ரிஷி கேட்டார் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னார் ஓ பார்த்துட்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்லாம் ராஜா சொன்னார் இல்லை இல்லை உங்ககிட்ட தான் ரெடியாக இருக்க ரெடி ரெடிமேட் மாதிரி அவருக்கு பயம் இப்போ ராஜா மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஷாபகிவோ கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அதனால் எந்த பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் கவலையே பட் அதை ஐம்பதையும் பண்ணி கொடுத்துருவோன்னு விட்டார் அதனால் மாந்தாத்தா வந்து என்ன பண்ணிட்டார் ஐம்பது பொண்ணும் சௌபரிக்கு பண்ணி கொடுத்துட்டார் இப்போ முதல் பெண்ணாத்துக்கு போகிறார் மாந்தாத்தா அவன் என்ன அரிசி உப்புமாலாம் பண்ணி போடுறான் அப்பாவுக்கு அப்பா எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார் எல்லா இடத்துக்கும் கூட்டுன்னு போகிறார் தினமும் உபன்யாசம்னா தினமும் கூட்டுன்னு போய்டுறார் அப்படின்னு சொல்கிறாள் மற்ற தங்கை ஆற்றுக்கு தான் போகிறதே இல்லை அது ஒரே ஒரு வருத்தம் அப்படிங்கிறா அப்பா ரெண்டாவது பொண்ணாத்துக்கு போகிறா அவள் வந்து போகா அவள் உப்புமா பண்ணி போடுறா அவ இதையே சொல்றா எங்க ஆத்துக்காரர் எங்கிட்ட ஆசையா போக மாட்டேங்கிறார் அப்போ தான் அப்பாவுக்கு தெரியுது ஒரே ரிஷி ஐம்பது பெண்ணோட இருக்கணும்ங்கிறதுக்காக ஐம்பது ரூபம் எடுத்துட்டு இருக்காரு ஆபாச விற்பிக்காக சௌபரி எடுத்த ஐம்பது வேஷம்னு சொல்லுவா அந்த சௌபரி என்ன பண்ணிட்டார் இந்த தடாகத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது ஃபிஷ் பான்ல இருந்தாரு பாருங்க தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருடனுக்கு ஏதாவது சாப்பாடு வைக்கணும் கருடன் என்ன சாப்பிடுவார் என்ன சாப்பிடுவோம் பாம்பு தான் சாப்பிடுவோம் கருடன்னா பாம்பு தான் சாப்பிடுவோம் வராபத்துக்கு நீங்கள் புளியோரை வச்சேன்னா எங்களுக்கு ரொம்ப புளியோரை பிடிக்கும் சுவாமி புளியோரை சாப்பிடு கருடன் என்ன பண்ணுவார் பாம்போம் இல்லையா அதனால் பாம்பு வைக்கணும் தேவர்கள்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுண்டா ரெண்டு மூணு பாம்பு தினம் வைப்போம் அப்படின்ட்டு காளியன் பாம்பை வச்சுருக்கா அந்த காளியன் எஸ்கேப் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு பாம்பை வச்சா அவன் கருடன் இன்றைக்கி பட்னி அவர் ஏகாதசி வர தான் இருந்து அடுத்த நாள் வந்து பாம்பை வச்சுருக்கா அந்த பாம்பை இந்த காளியன் எடுத்துன்னு போயிடுச்சு பாம்பு பாம்பியே சாப்பிடும் அது நீங்கள் கேள்விப்பட்ட நேச்சுரல் ஜியோகிராஃபிக் சேனெல்லாம் காமிக்கிறா பாருங்க அதில் பாருங்கள் பாம்பு பாம்பியே சாப்பிடும் அதனால் பாம்பை சாப்பிட்டுச்சு இந்த காளியன் கருடனுக்கு கோவம் வந்துடுச்சு பொதுவாக ரொம்ப சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி பரத்திண்டு வர்றார் காளியனை காளியன் அப்படியே பறந்து பறந்து வந்து இந்த தடாகத்தில் விழுந்துட்டான் ஆச்சா இந்த தடாகத்து தான் சௌபரி இருக்கார் அழகாக இந்த சௌபரி கிட்ட போய் காளியன் என்னை காக்க வேண்டும் சௌபரி அப்படின்னு விட்டார் அப்போ கருடன் வரும்போது சொல்றார் யாரு சௌபரி இந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய காளியன் கிட்ட இனிமே வந்தியான இந்த இடமே உனக்கு அழிவு ஏற்படும் அதனால அன்னிலேருந்து கருடன் அந்த பக்கமே வரல அபவுட் டன் போட்டுன்னு போயிட்டார் இந்த காளியன் என்ன பண்ணிவிட்டான் அன்னிலேருந்து சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா பாம்பு மாதிரி விஷத்தை கக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த பாண்டை ரொம்ப பாய்சனஸ் ஆக்கிவிட்டான் எம்னே சுவாமி பாண்டு பொதுவாக காளியன் எங்கே இருந்ததா நம்ம பாகவதத்தில் கேள்விப்படுவோம் எங்க யமுனா யமுனா வந்து பாண்டா ரிவரா ரிவர் ஆ இப்போ ரிவர் வந்து ஃப்ளோயிங் தானே அதில் நீங்கள் எவ்வளோ விஷம் போட்டாலும் ஃப்ளோ ஆகிண்டே தானே இருக்கணும் எப்படி சுவாமி யமுனா எப்படி போச்சுன்னா நல்லா கவனிங்க இது ஜாகிரஃபியில் ஒரு கான்செப்ட் இது நான் வந்து பாகவதத்தை பார்த்துட்டு இப்படி தான் இருக்குமோன்னு வியூவிச்சு கண்டுபிடிச்சது இதெல்லாம் புஸ்தகத்தில் இல்லை ஒரு ரிவர் இங்கேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் போகணும் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பின்னா போகும் ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகிடும் அந்த ரிவர் கோர்ஸை மாற்றிக்கும் இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி போயிட்டு இப்படி போகும் அது சில இடங்களில் ரிவர் மாறும் இப்போ இந்த பைபாஸ் பண்ணிட்டு போகிறது இல்லையா இப்படி சுற்றிட்டு போகிறது இல்லையா அந்த இப்படி வளைஞ்ச இடம் என்ன ஆகிடும் போக 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 மெயின் ரிவர்லேருந்து கட் ஆகிடும் கட் ஆகி அது ஒரு ஆகிடும் அதுக்கு மியாண்டரிங்னு பேர் இந்த ப்ராசஸ்க்கு ஜாகிரஃபியில் இந்த மாதிரி குளமாக மாறினா அதுக்கு எழுதி வச்சுக்கோங்க ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு பேர் யமுனா நதியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆக்ஸ்போ லேக்கில் தான் காளியன் இருந்திருக்கணும் அந்த காளியனை சுற்றி ஒரே அது விஷம் எடுத்தால் அது எவ்வளோ விஷம்னா அந்த தடாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களில் ஒரு இலை கூட மிஞ்சில எல்லாம் பட்டு போய் கருகி போயிருக்கு மரங்கள் அப்போ கிருஷ்ணர் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாட ஆரம்பித்தார்

ஒரு வாட்டி மாடெல்லாம் வந்து இந்த ஜலத்தை பருகித்தான் அப்படியே சுத்தறது அதுக்கு தலை அப்படி கிருஷ்ணரை பார்க்கறது கிருஷ்ணர் தன் விழியால பார்த்தார் அப்படியே அது உடம்பு சரியாயிடுத்து போயிடுத்துங்கிறார் பாகவதத்தில் வை ததா பூதான் கிருஷ்ணோ யோகேஸ்வரீஸ்வர ஈக்ஷயமிருத ஸ்வநாதான் சமஜீவயது அந்த குழந்தைகள்லாம் அப்படியே அந்த மாடுலாம் பார்த்து தான் கிருஷ்ண சரியாயிடுச்சு இன்னிக்கோ நீங்கள் மன்னார்குடியோ மாயவரத்து பக்கத்தில் தேரெழுந்தூர் எழுந்தூர் அவதரித்த ஊர் பெருமாளுக்கு ஆ மருவி அப்பன் கோசகன்னு பேர் அங்கே போய் சேவைச்சேள்னா பெரிய மாடு பின்னாடி நின்று இருக்கும் அது பெருமாளுடைய திருவடியை பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு கண்ணுக்குட்டி அழகாக பெருமாளுடைய கண்ணை பார்த்துட்டு இருக்கும் மேலே எங்கள் ஆச்சாரியன் அழிசிங்க கேட்டார் ஏன் மாடு கீழே பார்க்கறது கண்ணுக்குட்டி மேலே பார்க்கறதுன்னு ஏதோ பார்த்துட்டு போகிறதுன்னு விட மாட்டேங்கிறாரு ஏன்னு கேட்டார் சொன்னார் மாடுக்கு யாரோ சொல்லி வச்சிருக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் நீ பரவ அவ்வளோதான் அவன் காலம் எடுத்துன்னு அது யோசிச்சு தான் இனிமேல் திருமுடியிலேருந்து பார்த்து திருவடிக்கு வரத்துக்குள்ளே காலமாயிடும் அதனால் திருவடியை நேரம் பார்த்துட்றேன் தான் கண்ணுக்குட்டிக்கு காலம் ரொம்ப நாள் இருக்குங்கிறபடியால் கண்ணை பார்க்கணும்னு பார்க்க ஆரம்பிச்சுதான் அப்பேற்பட்ட கண்ணை பார்த்து சரியாக எடுத்து இந்த மாடுக்கெல்லாம் இன்னொரு வாட்டி என்ன எடுத்தால் பந்து போய் எல்லாம் எல்லா கேட்ச் கேட்ச்பால் வாலிபால் மாதிரி ஏதோ விளையாடிட்டு டபக்குன்னு அது போய் விழுந்துட்டும் கிருஷ்ணா பந்து விழுந்துருத்து கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா ஓடுறார் அப்போது அன்னைக்கு விளையாட வரும்போது மட்டும் ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாருங்க என்ன அழகா எடுக்கிறார் வினைவராமேண விபுக் கதாச்சி தேசிகன் எடுக்கிறார் பராசர முனிவு எடுக்கிறார் கதா துவினா ராமம் விருந்தாவனம் யயௌ சுகபிரம் எடுக்கிறார் யயௌ ராமம் பட்டத்திரியல் எடுக்கிறார் தஸ்மின் காலே ஏகதாத்வை சீரபாணி முக்துவா அன்னைக்கு மட்டும் கிருஷ்ணர் பலராமரோட வரலை பலராமர் வந்து சுட்டி போட்டார் ஐ எம் நாட் கமிங் கிருஷ்ணா அப்படின்னு விட்டார் ஏன் ஏன்னா இன்னைக்கு காளியை நர்தனம் பண்ண போகிறார் இல்லையா ஆதிசேஷனுடைய அவதாரம் அதை பார்த்தா வருத்தப்படுவருங்கிறதுக்காக பலராமரை விட்டுட்டு வந்து அதனால பந்து விழுந்துடுச்சு அப்போ பெருமாள் போய் குதிக்கணும் கிருஷ்ணா ஓடாத காலியன்று இருக்கு விஷம் இருக்கு குழந்தைலாம் சொல்கிறது கிருஷ்ணர் ஓடினார் பட்டு போன மரம்னு சொன்னேன்ல கருகி போயிருக்கு பெருமாள் அது அது மரம் நீங்கள் கேரளாவில் பேக் வாட்டர்ஸ் பார்த்தேன்னா தென்னை மரம்லாம் இப்படி தான் சாஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு மரம் அந்த மரத்தில் போய் பகவான் நின்னர் இப்படி பண்ணார் இந்த ஸ்விம்மிங்லாம் போகிறவா என்ன பண்ணுவா மேலே ஒரு பேடில் ஏறி இப்படி இப்படி பண்ணி தான் குதிப்பா அந்த மாதிரி பெருமாள் அது மேலே அந்த மரத்து மேலே இப்படி பண்ணாராம் வடக்குன்னு குதிச்சார் அதோட பிரம் சுகபிரம்மம் சொல்கிறார் பெருமாள் நின்றுட்டு குதிச்சார் இல்லையா அந்த இடத்துல ஒரு இலை வந்துதான் ராமாயணத்தில் நீங்கள் கேள்விப்படுவேள் ஹனுமார் சீதா பிராட்டிய தேடிந்து போகிறார் தெற்குக்கு அப்போது ஒரு சீதையை காணலியே எங்கே இருக்காளோ எங்கே இருக்காளோன்னு சொல்லும்போது சம்பாத்தின்னு ஜடாயுடைய அண்ணா அது கழுகு வெள்ளை திறந்து சொல்கிறது யாரை பற்றி பேசின் இருந்தேள் ஜடாயு பத்தியா ஜடாயு என் தம்பி அவன் பேர்பட்டவன் ஐயோ அவன் போயிட்டான்னு அழகார் அப்போ அவன் கேட்குறான் சம்பாத்தி நீங்கள் எப்படி வந்தேள் அப்போ ஹனுமார் ஒரு ராமாயணத்தை சொல்கிறார் இக்ஷ்வா குவம்சப் பிரபவ ஆகீர்வானை அர்த்தியமானோ தசமு கனிதனம் ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ராமரின் பெருமை ராமாயணத்தின் பெருமை சீதையின் பெருமை லக்ஷ்மணனின் பெருமை ஹனுமானின் பெருமை எல்லாம் கேட்டுருக்கார் சம்பாத்தி அவருக்கு விங்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுத்து ராம பிரபாவம் கேட்டுருக்கார் கேட்ட உடனே அவருக்கு ஒரு சின்ன அந்த சிறகு முளைச்சுதான் அதை சொல்கிறார் ஏன்னா ராம பிரபாவம் கேட்டதால் முளைச்சுதுங்கிறார் ராம என்ற இரண்டு எழுத்தினால் ராமாவதாரத்தில் ராம பிரபாவம் கேட்டு துளிர் வந்தது கிருஷ்ணாவதாரத்தை அவர் இறங்கின இடத்துல துளிர் விட்டது குதிச்சுட்டார் அவ்வளோதான் யசோதாவர் ஐயோ என் குழந்தை போயிடுத்து காளியன் கிட்ட யாரும் போராட முடியாது ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் ஓரும் சுத்தி நிக்கிறா ஒரே மக்கள் இந்த தடாகத்துல ஒண்ணுமே தெரியல என்னப்பா இப்படி ஆயிடுத்து எங்கே இருந்து குதிச்சான்னு கேட்கிறார் ஐயோ இங்கே இருந்தான் குதிச்சான் போயிடுதா என் குழந்தை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விழறா அப்ப ஜலத்துல ஒரே சப்தம் வருது அடிச்சுண்டு ஒரு பாம்பு அந்த பாம்பு ஒரு கிருஷ்ணரை சுத்தின் இருக்கு பாருங்க பாருங்க இந்த சம்பவம் நடந்தது அப்போது பட்டதிரியே நாராயணியம் எழுதும் போது நினைச்சு பாக்கிறார் இதெல்லாம் நடந்திருக்குமா என்னமோ பெரிய பாம்பான் சின்ன குழந்தையான் இது சண்டை தான் அதுவா நாட்டியம் கண்ண மூடிண்டார் குருவாயூர் சன்னதி பக்கத்தில் இருக்க தடாகத்தில் ஒரு சப்தம் கேட்டுதான் என்னேன்னு பார்த்தார் அங்கு ஒரு பாம்பாம் பெருமாள் நர்த்தனமாடினாராம் கோரதரம் பணினம் பிரதிவாரி பகவல் கிருதீர் रीदा दी रागनी बदरुम विशमारु तसोजी तपन चयम भुवन त्रया भार ब्रुतो भवतो गुरु भार विकम पीवीजुम भी जलापरि मजय धनु स्म स्माधनु शतकम तटीनी झटी स्फुट घोषवती घोष बती अधिरुग्यता பணானே பவத மிருது பத ருஜ கலசிதனூபுரமஜுமிழத் கங்கண சங்குல சங்கணிதம் நாட்டியம் ஆடுறார் பெருமாள் அச்சா இது ஒரு பக்கம் கவனிங்கோ ஏன் சுவாமி பெருமாள் நாட்டியம் ஆடுறது பெரிய விஷயமா அவரே போதக் போதக்குன்னு இருக்கார் போதக் போதக்குன்னு இருந்து என்னென்ன டான்ஸ் ஆடுவார் ஆனால் அந்த காலத்தில் நம்ம சாஸ்திரத்தில் நாட்டியத்தில் பெஸ்ட் யார்னா நடராஜர் சிவபெருமான் ൂക്കി രാടും ദൈവമേ ആടിക്കൊണ്ട കൺ ആയിരം വേണ്ടമോ ആനന്ദില്ല അമ്പല

அப்புறம் சிவன் சொன்னார் வாப்பா ஸ்டாப் த ரெக்கார்டர்னர் எனக்கு ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் கோகுலத்திலையும் விருந்தாவனத்திலேயும் காளிங்கன் மேது ஒரு குழந்தை ஆடிதுவார் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன சுவாமி நீங்கள் இவ்வளோ நெச்சினு அப்படியே பர்ஃபெக்ட் ஜிம் பாடியில் டான்ஸ் ஆடுற அது புதக்கு பொதக்குன்னு டான்ஸ் ஆடுறது அது என்னையா பெரிய சிவன் சொன்னார் எப்போ நாங்கள்லாம் டான்சர்ஸ் டான்சர்ஸ் ஆடும்போது டான்சர்ஸ் ஆடுவோம் ஸ்டேஜ் ஆடாது கிருஷ்ணர் பெரியாள் அவரும் ஆடுறார் ஸ்டேஜும் ஆடுறது இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஸ்டேஜும் ஆட அவரும் ஆடினா எப்படி இருக்கும் அதனால தான் வெங்கடசுப்பையர் சாதிச்சார் ஆடலை காணத்தில்லை அம்பல திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் ஒரு ஆடலினா சிறுகாதவனே ஒரு மாமணி ரகணி மாதவனே நீ ஆடாது அசங்காது வா ஊத்துக்காடுல நினைச்சாராம் ஊத்துக்காடு சுப்பையர் இன்னைக்கும் ஊத்துக்காடு கஷேரம் சுவாமி மலை பக்கத்தில் இருக்கு அங்க நினைச்சாராம் பெருமாள் எப்படி நாட்டியமாடுவர்னு அப்போதான் ஒரு காளிங்க நர்தனை எழுதினார் தாம் தீம் தாம் ரம் தாம் தீம் தர் தாம் தாமி தச்சம் தகதம் தாம் தாமிகஜம் தகதி கத ஜம் தாம் நிலமமனோர ஜல மனோகரஜங்கர் நீரஜ தடாக்கி மருத்துழ பத நங்கோ துங்க தாட்க நத்த நாம் தோம் தத்துகிர் திகர் ஜக ஜக நந்தம் யமுனா தடாக துங்க தரங்கம் ஹிமபதம ரமித சுபாங்கம் ஹிதஸ் தடஸ் தட யமுனா பாங்கம் அப்படின்னு அந்த மாதிரி கிருஷ்ணர் அனுபவிச்சார் இதுக்கு பலனை சொல்றேன் கேட்டுட்டு போங்க என்னன்னா காளிங்கனுக்கு மைக்ரேன் ஹெட் புட்டி அப்பா ஒரு மலையா போட்டா மாதிரி இருக்கு இன்னைக்கும் அமெரிக்காவில் அது விட்டுட்டா பெரிய தண்டனை அந்த காலத்து செவன்டிஸ் வரைக்கும் ஒருத்தர குற்றவாளின்னா அவருக்கு ஒரு தண்டனை என்னென்னா பெரிய ஒரு கலசம் மாதிரி கட்டிவிட்டு ஒரு ஒரு சொட்டா தண்ணியை வர ஒரு ட்ராப் தான் ஒரு பத்து நிமிஷம் நன்னா இருக்கும் அப்புறம் ஒரே ஜலமயம் ஆகிடும் நீங்கள் ஒன்று மணி முன்னே கை காலெலாம் அசக்க முடியாது அப்படியே உட்காந்துருக்கணும் ஜலம் விடும் ஒரு ஒரு மணி நேரம் ஆனவுடனே அந்த ஒரு துளி உங்களுக்கு மலையை இடித்து போடுற மாதிரி இருக்கும் அப்படியே வழியில் போயிடுவா அது ஒரு பனிஷ்மெண்ட் அந்த காலத்தில் அமெரிக்காவில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள் அதனால் இந்த காளி எனக்கு அப்படி தளவழிக்கிறதா அப்படிங்குறான் என்னெல்லாம் மோ என்ன அயோ இது அமிர்தாஞ்சன் எல்லாம் போடுறா ஒன்று அப்போ பத்னிகள்லாம் வந்து கேட்கறாளாம் நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மகாத்மனே பூதா வாசாய பூதாய பராய பரமாத்மனே மம கிருஷ்ணராமாய இந்த வசுதே வசுதாய ஜும்ன அனிருத்தாய சத்வதா பத ஏ நமஹா எங்களை எப்படியா காத்துடு அப்போ பத்னிகளுக்கு இணங்க பெருமாள் தாய்மார்கள்னா தனி ரிசர்வேஷன் வச்சிருக்காரு ஓகே டோன்ட் வரி ஆனால் ஒன்று இங்கே மக்கள் நிறைய பேர் இருக்கா நீங்கள் இன்னொரு துவீபம் அது அன்ஹாபிட்டேட் அன்இன்ஹாபிட்டெட் அங்கே போய் நீங்கள் இருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றார் காளியன் குறை பயம் சார் நான் ஏற்கனவே கருடன் கிட்ட ஒரு பெரிய அபச்சாரப்பட்டுவிட்டேன் அவன் இப்போ என்ன தேடி வருவார் என்ன பண்ணுறது வரமாட்டார்னர் பத்னிகள் கேட்டால் எப்படின்னு அவன் தலைய பாருன்னார் ஆதிசேஷன் தலைமையில பகவான் நர்த்தனம் பண்ணும்போது சங்க சக்கர லாஞ்சனம் அவன் தலைமையில இருக்கான்

दृष्ट्वा तुष्टाव त्वरहिते हेवाकघोषामुखै हारदुकूलविभूषितः फणिवधूजनदत्तमणिव्रज्जन्वलितहारदुकूलविभूषितः तटगतैप्रमदाश्रुविमिति श्रुतैः समगता स्वजनै दिवसा विधौ अपि काळीयनर्दना ना गोवर्धनोद्धरणं विप्रपत्नी विप्रपत्नीसम्भवं वेणुगान கிட்டத்தட்ட ராசலீலா நாளைக்கு வந்துடும் கொஞ்சம் அஷ்டபதியும் சேர்த்து சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்குது இந்த வேகத்தில் அனுபவிச்சோன்னா அது போராது அப்புறம் நான் யார்கிட்டயே பாரோ பண்ணிக்கிடுவோம் நாளை அதனால் கொஞ்சம் வேகத்தில் போகணும் கல்யாண ரூபாய கலௌஜனாம் கல்யாண தாத்திரே கருணா சுதாப்தே கம்வாதி சத்கராய നമോ നമസ്തേ നാരായണ 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 അനന്തരമാഖ്യമഹി പ്രണീതം സ്ത്രോത്രം പഠേത്യസ്തു നരസ്ത്രം വാതേതശ്ചാഫല ലഭേത സർവാണിച്ച് മംഗളാനി നാരായണ 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 നാരായ കവിത സിംഹ കല്യാണകുണശാലിന് ശ്രീമതി വെങ്കട്ടേശാ ්‍රියදන්ත ගොවේෙන මහ චෙල්ලා webබ්